நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம் நோஸ்ட்ராடாமஸ் என்று வரலாற்றில் அறியப்பட்ட மனிதர் ஆயிரத்து ஐநூற்று மூன்று இல் மிஷர் டி நோஸ்டர்டேம் என்ற பெயரில் பிறந்தார் அவர் பிறந்ததற்கான சரியான சூழ்நிலைகள் தெளிவாக இல்லை ஆனால் அவர் அந்த ஆண்டு டிசம்பரில் தெற்கு பிரான்சின் புரோவென்ஸ் பகுதியில் பிறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது பெரும்பாலும் பதினான்கு அல்லது இருபத்தோராம் தேதி செயின்ட்ரமடி புரோவென்ஸ் நகரில் அவரது தந்தை ஜாம் அல்லது ஜாக் டி நோஸ்டேடேம் புரோவென்ஸில் அரசாங்கத்தில் பணிபுரிந்த நோட்டரி ஆவார் மைக்கேலின் தாயார் ரேனியர் செயின்ட்ரமி நகரில் ஒரு முக்கிய மருத்துவரான பியர் டி செயின்ட்ரமியின் பேத்தி ஆவார் ஜாகீஸ் மற்றும் ரேனியர்க்கு குறைந்தது ஒன்பது குழந்தைகள் இருந்தனர் இருப்பினும் துல்லியமான எண்ணிக்கை தெளிவாக இல்லை ஒட்டுப்பிறப்பு பதிவுகள் மற்றும் அதிக குழந்தை இறப்பு ஒரு காலத்தில் அசாதாரணமான நிகழ்வு அல்ல நோஸ்டர்டேம் குடும்பம் சற்றே நிழலான பின்னணியைக் கொண்டிருந்தது மற்றும் மைக்கேலின் குழந்தை பருவத்தை பற்றிய சிறிய தகவல்கள் இல்லை குடும்பம் யூத வம்சாவளியாக இருக்கலாம் இது அவர்களை ஒரு கடினமான நிலையில் வைத்தது ஏனென்றால் யூத மக்கள் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து போன்ற உயர் இடைக்காலத்தில் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளானார்கள் அரசாங்கங்கள் அந்த ஆதிக்கங்களை முழுவதுமாக விட்டுவிட வேண்டும் அல்லது கிறிஸ்தவத்திற்கு மாற வேண்டும் என்று உத்தரவுகளை பிறப்பித்தன பலர் மதம் மாறினார்கள் ஆனால் தனிப்பட்ட முறையில் யூத மதத்தை தொடர்ந்து கடைப்பிடித்தனர் நோஸ்ட்ரேடேம் குடும்பம் பல நூற்றாண்டுகளாக நீடித்தது ஏனெனில் பிரெஞ்சு கிரீடத்தின் பலவீனமான மையப்படுத்தப்பட்ட தன்மை புரோவென்ஸ் போன்ற பிராந்தியங்களில் அத்தகைய உத்தரவுகளை முறையில் அமல்படுத்துவது கடினமாக இருந்தது வெளிப்படையாக இருப்பினும் பதினைந்தாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மதம் மாறுவதற்கான அழுத்தம் போதுமானதாக இருந்தது மைக்கேலின் தாத்தா அவரது தந்தை ஜாக்வின் தந்தை கிறிஸ்குவாஸ் என்ற நபர் அவிக்னில் ஒரு கடனாளியாக பணிபுரிந்ததைத் தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது ரோமன் கத்தோலிக்கம் அவர் அவ்வாறு செய்தபோது அவர் கிறிஸ்தவர் பியர் மற்றும் குடும்பப் பெயர் நாஸ்டேம் ஏற்றுக்கொண்டார் அதாவது எங்கள் லேடி அவர் மதம் மாறியதன் அடையாளமாக மார்ச் இருபத்தைந்து ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மத விழாவான எங்கள் லேடி தினத்தில் மைக்கேலின் யூத பின்னணி ஓரளவு குறிப்பிடத்தக்கதாக இருந்திருக்கலாம் ஐரோப்பாவில் இடைக்காலத்தின் பிற்பகுதியிலும் நவீன காலத்தின் ஆரம்பத்திலும் யூத இலக்கியம் மற்றும் சிந்தனையில் ஈடுபட்டிருந்த மாயவாதம் மற்றும் ஆழ்ந்த அறிவு ஆகியவற்றின் முக்கியத் தெரிவு இருந்தது இவை மைக்கேலின் பிற்கால எழுத்துக்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியது இங்கு முதன்மையானது யூத கபல்லா யூத மாயவாதத்தின் ஒரு சிந்தனைப் பள்ளியாகும் இது மாறாத நித்திய கடவுளுக்கும் மனிதர்களின் வரையறுக்கப்பட்டு உலகத்திற்கும் இடையிலான உறவை விளக்க முயன்றது இது புனித நூல்களில் கவனம் செலுத்தியது அவற்றில் பல யூத மதத்தின் முக்கிய நீரோட்டத்திலிருந்து விலகி எண்ணற்ற விளக்கங்களுக்கு திறந்திருக்கும் மொழி மற்றும் சடங்குகளை பயன்படுத்தின மொழி பெரும்பாலும் தெளிவற்றதாகவும் அபோகாலிக்டிக் இயல்புடையதாகவும் இருக்கலாம் உதாரணமாக அதில் உள்ள மிக முக்கிய உரை ஜோஹர் யூத தோரா பற்றிய மாய விளக்கங்களை வழங்கும் புத்தகங்களின் குழுவாகும் குறிப்பிடத்தக்க வகையில் பன்னிரண்டாம் மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் ஸ்பெயின் மற்றும் தெற்கு பிரான்சின் யூத சமூகங்களுக்குள் கபல்லா மிகவும் வலுவாக வழிபட்டது எனவே நோஸ்ட்ரேடென் குடும்பம் இதைத் தொடர்ந்து வந்த நூற்றாண்டுகளில் பரவலாக வெளிப்பட்டது நோஸ்ட்ராடாமஸின் பிற்கால எழுத்துக்களில் கபாலா மற்றும் யூத ஆன்மீகத்தின் தாக்கத்தை அறிஞர்கள் நீண்ட காலமாக குறிப்பிட்டுள்ளனர் மைக்கேலின் ஆரம்ப ஆண்டுகளைப் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது மைக்கேல் குழந்தையாக இருந்தபோது பியர்டி சேந்திரமி இறந்துவிட்டதால் அவர் தனது குழந்தை பருவத்தில் தனது தாய் வழி தாத்தாவிடம் கல்வி கற்றார் என்றும் அவரிடமிருந்து மருத்துவராக தனது ஆரம்பகால பயிற்சிகளில் சிலவற்றைப் பெற்றார் என்றும் ஒரு கோட்பாடு போலியானது ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டாம் ஆண்டில் அவருக்கு பதினான்கு வயதாக இருந்தபோது ஆயிரத்து முன்னூற்று மூன்றாம் ஆண்டில் முதன் முதலில் நிறுவப்பட்ட பிரான்சின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான அவிக்னான் பல்கலைக்கழகத்தில் மைக்கேல் நுழைந்தார் அங்கு அவர் தனது இளங்கலைப்பட்ட படிப்பை படிக்கத் தொடங்கினார் அந்த நேரத்தில் ஐரோப்பாவில் பாடத்திட்டங்கள் இலக்கணம் சொல்லாட்சி மற்றும் தர்க்கம் மற்றும் அரிஸ்டாட்டில் மற்றும் சிசரோ போன்ற கிரேக்க மற்றும் ரோமானிய எழுத்தாளர்களின் படைப்புகளை மையமாகக் கொண்டிருந்தன எவ்வாறாயினும் தெற்கு பிரான்சில் புப்போனி பிழைக்கின் பெரிய வெடிப்பால் மைக்கேலின் நேரம் குறைக்கப்பட்டது இது கல்லூரி அதிகாரிகளை நிறுவனத்தை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அந்த நேரத்தில் இது நிலையான நடைமுறையாக இருந்தது மேலும் பெரிய பிழை வெடிப்புகள் ஏற்பட்டபோது அதை செய்வதற்கான வழிகளை கொண்டவர்கள் நோய் பெருகும் நெரிசலான நகர்ப்புற அமைப்புகளை தவிர்ப்பதற்காக நகரங்கள் மற்றும் நகரங்களிலிருந்து கிராமப்புறங்களுக்கு தப்பிச் சென்றனர் ஆயிரத்து ஐநூற்று பத்துகளின் பிற்பகுதியில் அவிக்னான் மூடப்பட்டது கவனக்குறைவாக மைக்கேலின் வாழ்க்கையில் ஒரு உருவான காலகட்டத்திற்கு வழிவகுத்தது அவர் பரந்த பயணத்தை தொடங்குவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார் மேலும் அவர் மேற்கு ஐரோப்பாவை சுற்றிக் கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில்தான் அவர் ஒரு முறைசாரா திறனில் மருத்துவராக தனது ஆரம்ப பயிற்சியின் பெரும்பகுதியை மேற்கொண்டார் துரதிருஷ்டவசமாக இந்த ஆண்டுகளில் அவர் சரியாக என்ன செய்து கொண்டிருந்தார் அல்லது எங்கு தனது படிப்பை மேற்கொண்டார் என்பது பற்றிய சில துல்லியமான விவரங்கள் எங்களிடம் உள்ளன ஆனால் ஆயிரத்து ஐநூற்று இருபதுகளில் ஐரோப்பாவில் மருத்துவ அறிவின் நிலையை மதிப்பிடுவதன் மூலம் நாம் பலவற்றை பெறலாம் இது பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளின் மருத்துவ புரட்சிக்கு முந்தைய காலகட்டம் நோய்களுக்கு எவ்வாறு சிகிச்சையளிப்பது என்பது பற்றிய முதல் அறிவியல் மதிப்பீடு மேற்கொள்ளப்படத் தொடங்கியது அதற்கு பதிலாக பதினாறாம் நூற்றாண்டில் நோய்க்கான சிகிச்சையானது குறைந்த திறன் கொண்ட நடைமுறைகளை குறிப்பாக இரத்தக் கசிவு நோய்வாய்ப்பட்டு ஒருவரிடமிருந்து கணிசமான அளவு இரத்தத்தை வெளியேற்றும் நடைமுறையே அதிக அளவில் நம்பியிருந்தது கேலன் போன்ற கிரேக்க மற்றும் ரோமானிய மருத்துவர்களிடமிருந்து பெறப்பட்ட நம்பிக்கையின் காரணமாக உடலின் ஆரோக்கியம் பித்தம் போன்ற நகைச்சுவைகளின் சமநிலையை அடிப்படையாக கொண்டது என்ற நம்பிக்கையின் காரணமாக உடல் நகைச்சுவையை மறுபரிசீலனை செய்ய இரத்தம் வெளியேற்ற உதவும் என்று நம்பப்பட்டது மற்ற இடங்களில் மருத்துவ நடைமுறையானது நாட்டுப்புற வைத்தியம் மற்றும் அறுவை சிகிச்சையின் வரையறுக்கப்பட்ட வடிவங்களை அடிப்படையாக கொண்டது பென்சிலின் போன்ற அடிப்படை மருந்துகள் கிடைக்காததாலும் இன்னும் இரண்டரை நூற்றாண்டுகளுக்கு தடுப்பூசிகள் கிடைக்காததாலும் பதினாறாம் நூற்றாண்டில் நாம் சிறியதாக கருதும் பெரிய அளவிலான வியாதிகள் மரணத்தை விளைவிக்கலாம் இதை கருத்தில் கொண்டு ஆயிரத்து ஐநூற்று இருபதுகளில் மைக்கேல் பெற்றிருக்கும் மருத்துவ அறிவு எந்தவொரு கடினமான அறிவியலை காட்டிலும் நாட்டுப்புற வைத்தியம் மற்றும் சுத்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது பதினைந்து இருபதுகளின் பிற்பகுதியில் மைக்கேலின் வாழ்க்கை விவரங்கள் ஓரளவு தெளிவாகின்றன ஆயிரத்து ஐநூற்று இருபதுகளின் நடுப்பகுதியில் சில சமயங்களில் அவர் தெற்கு பிரான்சில் ஒரு மருந்தாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தொன்பதாம் ஆண்டில் மான்பெல்லியர் பல்கலைக்கழகத்தில் கலந்து கொள்வதன் மூலம் தனது துறையில் இன்னும் அதிக அறிவைப் பெற முடிவு செய்தார் மான்பெல்லியர் பல்கலைக்கழகம் ஐரோப்பாவின் மிகப் பழமையான முறையான மருத்துவப் பள்ளிகளில் ஒன்றாகும் இது ஆயிரத்து நூற்று முப்பதுகளில் நிறுவப்பட்டது இருப்பினும் இது பதினோராம் நூற்றாண்டில் இத்தாலியில் சலர்னோவில் நிறுவப்பட்ட மருத்துவப் பள்ளியால் முன்வைக்கப்பட்டது இருப்பினும் மைக்கேலின் நேரம் ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் அவிக்னானில் அவர் தங்கியிருந்ததைப் போலவே நீண்ட காலம் நீடிக்கவில்லை சில வாரங்களுக்குள் மான்பல்லியரில் உள்ள கல்லூரி அதிகாரிகள் அவர் பல்கலைக்கழகத்தில் நுழைவதற்கு முன்பு மருந்தாளுநராக பணியாற்றியதை அறிந்தனர் இது பல்கலைக்கழக சட்டங்களின் தெளிவான மீறலாகும் இது மாணவர்கள் முன்பு கைமுறை வர்த்தகத்தில் ஈடுபடுவதை தடை செய்தது அந்த நேரத்தில் ஐரோப்பாவின் பல்கலைக்கழகங்கள் இன்னும் பிரபுக்கள் மற்றும் உயர்குடியினரின் வசதியான மகன்களின் பாதுகாப்பில் இருந்தன எனவே அவர் அங்கு வந்த சில வாரங்களுக்குப் பிறகு மைக்கேல் மான்பெல்லியரில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அவரது வெளியேற்ற உத்தரவின் நகல் இன்றுவரை மான்பெல்லியர் பல்கலைக்கழகத்தின் காப்பகங்களில் உள்ளது மான்பெல்லியரில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டதை அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு பின்னடைவாக கண்டிருப்பார் என்றாலும் இருபதுகளின் நடுப்பகுதியில் இருந்த மைக்கேல் தனது சொந்த படிப்பு மற்றும் வணிகத்தை மேலும் மேம்படுத்துவதற்கான உந்துதலாக மறுப்பை எடுத்துக் தெரிகிறது எனவே ஆயிரத்து ஐநூற்று களின் முற்பகுதியில் அவர் ஒரு பிளேக் மருத்துவராக நிபுணத்துவம் பெறத் தொடங்கினார் நவீன காலத்தின் முற்பகுதியில் கொடூரமான புபோனி பிழைக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்த ஒரு வகையான மருத்துவர் இது பொதுவாக பதிமூன்று நாற்பதுகள் மற்றும் பதிமூன்று ஐம்பதுகளின் அபோகாலிட்டி பிளாக் டெத் வெடிப்புடன் தொடர்புடையது இது ஐரோப்பாவின் மூன்றில் ஒரு பங்கினரை கொன்றது பிழை தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து தாக்கியது இத்தாலிக்கும் வடக்கு ஐரோப்பாவிற்கும் இடையிலான முக்கிய வர்த்தகப் பாதைகளில் அமைந்துள்ள தெற்கு பிரான்சில் இது மிகவும் பொதுவானது மக்கள் கடந்து செல்வது ஆயிரத்து ஐநூற்று பத்துகளின் பிற்பகுதியில் மைக்கேல் இருந்தபோது அவஜ்ஞானை மூடியது போன்ற வெடிப்புகளுக்கு வழிவகுத்தது அதன் வீரியம் இருந்தபோதிலும் பிழைக் நோய்க்கு சிகிச்சையளிப்பதற்கான முறைகள் குறைவாகவே இருந்தன இருப்பினும் சமூக விலகல் மற்றும் தனிமைப்படுத்தலின் செயல்திறன் நன்கு அறியப்பட்டது எனவே தனிமைப்படுத்தல் என்ற சொல் இத்தாலிய மொழியில் இருந்து நாற்பது என்பதிலிருந்து பெறப்பட்டது வெனிஸ் போன்ற துறைமுகத்தின் துறைமுகத்தில் கப்பல்கள் நங்கோரமிட்டுக் காத்திருக்க வேண்டிய நாட்களின் எண்ணிக்கை ஒரு பிழைக் வெடிப்பு இருக்க வேண்டும் பிழைக் நோயை எதிர்த்து போராடுவதற்கான மைக்கேலின் முறை அவர் தானே கண்டுபிடித்து ரோஜா மாத்திரைகளை பயன்படுத்துவதாகும் இவை ரோஜா இதழ்கள் பச்சை சைப்ரஸ் மரங்களிலிருந்து மரத்தூள் கிராம்பு கலாமஸ் மற்றும் லிக்னாலோஸ் ஆகியவற்றின் கலவையைக் கொண்டிருந்தன இவை முற்றிலும் பயனற்றதாக இருந்திருக்கும் ஆனால் மைக்கேல் தனது ரோஜா மாத்திரைகளுடன் இணைந்து பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட நகரம் அல்லது கிராமத்தில் உள்ள நபர்களை நோயினால் இறந்தவர்களின் உடல்கள் விரைவாக அகற்றப்பட்டு புதைக்கப்படுவதை உறுதி செய்யவும் கழுவி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அவர் மக்களுக்கு ஏராளமான புதிய காற்றை பெற வேண்டும் என்று பரிந்துரைத்தார் மேலும் அவரது சமகாலத்தவர்களைப் போலல்லாமல் நோயைத் தடுப்பதற்கான ஒரு வழியாக இரக்கக் கசிதை அவர் பரிந்துரைக்கவில்லை இதனால் அவரது ரோஜா மாத்திரைகள் பயனற்றவையாக இருந்தபோதிலும் மைக்கேலின் சுகாதாரம் தொடர்பான மருந்துகள் நேர்மறையானவை இந்த துப்புரவு நடவடிக்கைகள் பயனுள்ளதாக இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் பதினைந்து முப்பது மைனஸ்களின் ஆரம்பம் முதல் நடுப்பகுதி வரை தெற்கு பிரான்சில் பிளேக் மருத்துவர் என்ற அவரது புகழ் வளர்ந்தது மற்றும் நோய் பரவிய சமூகங்களால் அவர்களை சந்தித்து ஆலோசனை வழங்க அவர் தொடர்ந்து அழைக்கப்பட்டார் இது காலப்போக்கில் அவர் நிதி ரீதியாக சுதந்திரமாக மாறியது உதாரணமாக ஆயிரத்து ஐநூற்று முப்பது களின் பிற்பகுதியில் புரோவென்சின் தலைநகரான ஐக்சில் பிளேக் வெடித்தபோது மைக்கேல் அங்கு சென்று அதன் பரவலை தடுக்க நகர அதிகாரிகளுக்கு உதவினார் அதன் பிறகு அவரது சேவைக்காக வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் வழங்கினர் இந்த நேரத்தில் மைக்கேலும் திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தோராம் ஆண்டில் தென்மேற்கு பிரான்சில் உள்ள ஏஜென்ட் நகரில் வசித்து வந்த இத்தாலிய மருத்துவர் சீசர் ஸ்காலிகர் அவருக்கு வழங்கிய ஒரு வாய்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் அங்கு ஒருமுறை மைக்கேல் ஒரு உள்ளூர் பெண்ணை மணந்தார் அதன் பெயர் ஹென்ரிட்டி டி காசாக இருக்கலாம் அவர்களுக்கு விரைவில் இரண்டு மகன்கள் பிறந்தனர் ஆனால் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டில் மைக்கேலின் மனைவியும் இரண்டு குழந்தைகளும் பிழைக் நோயினால் பாதிக்கப்பட்டபோது திருமணம் சோகமாக முடிந்தது இந்த தனிப்பட்ட சோகமே அவரை தடுக்கும் முறைகளை வளர்ப்பதில் அவரது முயற்சிகளை இரட்டிப்பாக்கக் காரணமாக இருக்கலாம் வைரஸ் மற்றும் பிளேக் பரவுதல் மற்ற காரணங்களுக்காக ஏஜமியில் அவரது நேரம் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது அவரை முதலில் ஊருக்கு அழைத்த ஸ்காலிகர் ஐரோப்பா முழுவதும் புகழ்பெற்ற ஒரு வல்லமை மிக்க அறிஞராக இருந்தார் எனவே ஏஜென்னில் இருந்தபோது ஸ்காலிகரின் விரிவான நூலகத்தை பயன்படுத்த மைக்கேல் முடிந்தது அவர் இங்கே என்ன படித்தார் அது அவருடைய அடுத்தடுத்த எழுத்துக்களை எவ்வாறு பாதித்தது என்பதை நாம் உறுதியாகச் சொல்ல முடியாது என்றாலும் சந்தேகத்திற்கு இடமின்றி அவர் இந்த ஆண்டுகளில் அச்சில் ஆய்வு செய்து எதையும் மைக்கேலின் அடுத்தடுத்து எழுதப்பட்ட படைப்புகளில் தாக்கமாக பார்க்க முடியும் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தெட்டாம் ஆண்டில் ஒரு நிகழ்வு நிகழவிருந்தது இது மைக்கேலின் எஞ்சிய வாழ்க்கையின் பெரும்பகுதியை பாதிக்கும் அது இல்லாமல் இன்று நாம் அவரைப் பற்றி கேள்விப்பட்டிருக்க முடியாது அந்த ஆண்டு அவர் பிரான்சில் மதங்களுக்கு எதிரானவர் என்று குற்றம் சாட்டப்பட்டார் இது ஒரு துரோகியாக கருதப்பட வேண்டிய ஆபத்தான நேரம் புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தம் ஜெர்மனி முழுவதும் பரவியது மற்றும் மேற்கு ஐரோப்பாவின் பெரும்பகுதிகளில் ஊடுருவத் தொடங்கியது பிரான்ஸ் உட்பட அசாதாரண தண்டனைக்கு பயந்து மைக்கேல் அவரது விசாரணையில் கலந்து கொள்ளவில்லை மற்றும் திறம்பட ஓடினார் இவற்றில் பெரும்பாலானவை பிரான்சிற்குள்ளேயே இருந்தன மேலும் அவரது குற்றம் மதங்களுக்கு எதிரானவர் என்று குற்றம் சாட்டப்படுவதற்கு வழிவகுத்தது எதுவாக இருந்தாலும் அவர் புரோவென்ஸ் மற்றும் பிற பிராந்தியங்களில் தொடர்ந்து பணியாற்றும் அளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது இருப்பினும் அவர் மேலும் இத்தாலிக்கு பயணம் செய்தார் இங்குதான் அவர் அச்சிடும் துறையில் தொடர்புகளை ஏற்படுத்தினார் அதன் தலைநகரம் தெற்கு ஐரோப்பாவில் வெனிஸில் அமைந்துள்ளது அவர் இன்னும் வெளியிடத் தொடங்கவில்லை என்றாலும் நைக்கேல் விரைவில் வெளியிடுவார் அது அவரது இத்தாலிய தாக்கங்கள் காரணமாக இருக்கும் இதற்கிடையில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பதுகளின் நடுப்பகுதியில் அவர் பிரான்சுக்கு திரும்பினார் அங்கு அவர் மீண்டும் மார்சியல்ஸ் நகரில் பிழை வெடிப்பை எதிர்த்துப் போராடினார் சிறிது காலத்திற்குப் பிறகு அவர் இறுதியாக சலோண்டி புரோவென்ஸில் குடியேறினார் ஆயிரத்து ஐநூற்று நாற்பதுகளின் பிற்பகுதியில் அவர் அன்னே பொன்சார்டே என்ற ஒரு வசதியான விதவையை மணந்த பிறகு இரண்டாவது குடும்பத்தைத் தொடங்கினார் அடுத்த ஆண்டுகளில் அவர்களுக்கு மூன்று மகன்கள் மற்றும் மூன்று மகள்கள் இருப்பார்கள் மேலும் அவரது மனைவியின் சொந்த நிதி வசதிகள் மற்றும் பல ஆண்டுகளாக அவர் ஒரு பிழை டாக்டராகப் பெற்று விரிவான ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவுகளுக்கு இடையில் மைக்கேல் ஒரு எழுத்தாளராக குடியேறும் நிலையில் இருந்தார் அவர் இப்போது நடுத்தர வயதை குறிப்பிடுவோம் அந்த நேரத்தில் முதுமையாக பார்க்கப்பட்டது ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது இல் மைக்கேல் தனது முதல் புத்தகத்தை வெளியிட்டபோது அவரது ஆசிரியர் வாழ்க்கை தொடங்கியது இது ஒரு பஞ்சாங்கம் ஒரு வகையான சிறிய புத்தகம் அல்லது துண்டு பிரசுரம் இந்த குறுகிய மற்றும் மலிவான வெளியீடுகள் பதினாறாம் நூற்றாண்டு ஐரோப்பாவில் வெளியீட்டுத் துறையின் அடித்தளமாக இருந்தன அந்த நேரத்தில் முழு புத்தகங்களும் தயாரிப்பதற்கு இன்னும் விலை உயர்ந்தது ஆனால் சிறிய எட்டு பதினாறு அல்லது முப்பத்தி இரண்டு பக்க சிறு புத்தகங்கள் விரைவாக பெருமளவில் தயாரிக்கப்பட்டு ஒரு விலைக்கு விற்கப்பட்டன நியாயமான விலை அதன்படி கத்தோலிக்கர்களுக்கும் புராட்ட ஸ்டண்டுகளுக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த மதச்சண்டைகள் முதல் விவசாய விஷயங்கள் மற்றும் செய்முறை புத்தகங்கள் வரை அனைத்து விதமான பல்வேறு விஷயங்களில் பஞ்சாங்கங்கள் அக்காலத்தில் ஐரோப்பா முழுவதும் தயாரிக்கப்பட்டன பஞ்சாங்கங்கள் என்பது ஒரு வகையான துணை வகையாகும் இது அந்த ஆண்டிற்கு தொடர்புடைய ஒரு விஷயத்தைப் பற்றிய தகவல்களை வழங்குகிறது மைக்கேலின் முதல் கணிப்பு ஜோதிட கணிப்புகள் மற்றும் அவர் மீண்டும் இத்தாலிக்குச் சென்று அங்குள்ள பதிப்பகத் துறையில் அவருக்குத் தெரிந்தவர்களை சந்தித்த பிறகு அதை எழுதத் தூண்டப்பட்டார் இங்கே அவர் தனது பெயரை லத்தீன் மொழியாக்க முடிவெடுத்தார் மற்றும் படத்தில் தன்னை நோஸ்டாடாமஸ் என்று அடையாளப்படுத்தினார் இது நீடித்த தாக்கங்களை ஏற்படுத்தும் ஒரு திறமையின் செழிப்பானது பஞ்சாங்கம் வணிக ரீதியாக வெற்றியடைந்தது அதைத் தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் அவர் ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் ஒன்றையாவது தொடர்ந்து வெளியிட்டார் துரதிருஷ்டவசமாக அந்த நேரத்தில் அவை நன்றாக விற்பனையாகிவிட்ட போதிலும் இவற்றின் பிரதிகள் பொதுவாக இன்றுவரை நிலைத்திருக்கவில்லை மேலும் நோஸ்டாடாமஸின் தீர்க்க தரிசன எழுத்துக்கள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பதுகளின் முற்பகுதியில் பஞ்சாங்கங்களிலிருந்து எவ்வாறு உருவாகின என்பதை தீர்மானிக்க முடியாது அவரது மிகவும் பிரபலமான தீர்க்க தரிசனங்கள் பஞ்சாங்கங்களின் பொதுவான அமைப்பை நாம் அறிவோம் இவை பன்னிரண்டு நான்கு வரி நீண்ட கவிதைகள் அல்லது குவாட்ரைன்களைக் கொண்டிருந்தன இவை ரைமிங் மொழியில் வரவிருக்கும் ஆண்டிற்கான கணிப்புகளை வழங்கின இவை தெளிவற்ற மறைமுகமான கிட்டத்தட்ட இரகசியமான மொழியில் எழுதப்பட்டன இது பதினாறாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வாசகர்களுக்கு நிச்சயமாக ஆர்வமாகவும் விசித்திரமாகவும் இருந்தது மேலும் இது மிகவும் பரந்த விளக்கத்திற்கு திறந்திருப்பதன் கூடுதல் நன்மையையும் கொண்டிருந்தது அவை உடனடியாக பிரபலமடைந்தன மேலும் நாஸ்ட்ராடாமஸ் தொடர்ந்து எழுதுவதற்கு அவை ஒரு நல்ல வடிவம் என்று தீர்மானித்தார் எனவே பதினைந்து ஐம்பது மைனஸ்களின் முதல் ஆண்டுகளில் அவர் தனது வருடாந்திர பஞ்சாங்கங்களை தயாரித்த போதும் அவர் மேலும் பலவற்றை கருத்திற்கொண்டார் விரிவான திட்டம் ஐரோப்பாவிலும் அதற்கு அப்பாலும் நிகழும் என்று கூறப்படும் எதிர்கால நிகழ்வுகளின் பரந்த வரிசையில் நூற்றுக்கணக்கான குவாற்றைங்கள் எழுதப்படும் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பதுகளில் தெற்கு பிரான்சில் ஒரு தெளிவான மற்றும் ஆன்மீகவாதியாக அவர் வளர்ந்து வரும் நற்பெயரால் அவர் ஊக்குவிக்கப்பட்டார் மேலும் அவரது பஞ்சாங்கங்கள் நன்கு அறியப்பட்டதால் பணக்கார பிரெஞ்சு பிரபுக்கள் வணிகர்கள் மற்றும் குலத்தின் உறுப்பினர்கள் அவரது எண்ணங்களுக்காக அவரை தேடுவது பொதுவானது அவர்களின் விவகாரங்கள் மற்றும் எதிர்காலம் என்னவாக இருக்கும் பின்னர் இறுதியில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து அவர் தனது சிறந்த படைப்பின் முதல் பகுதியை வெளியிட்டார் அதை அவர் முதலில் நூற்றாண்டுகள் என்று அழைத்தார் ஆனால் இறுதியில் அவர் தீர்க்க தரிசனங்கள் என்று பெயரிட்டார் மற்றும் லெஸ் பிரீமியர் செஞ்சுரிஸ் என்ற முதல் தொகுதியை வெளியிட்டார் தீர்க்க தரிசனங்கள் பத்து நூற்றாண்டுகளாக தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு மரணத்திற்கு கொண்டுள்ளன நாஸ்டாடாமஸின் மரணத்திற்குப் பிறகு ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு இல் ஒரு பதிப்பாக வெளியிடப்பட்ட மொத்த தொகை இதுவாகும் இருப்பினும் வெளியேற்ற வரலாறு துண்டு துண்டாக இருந்தது மற்றும் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து இல் முதல் பதிப்பு எடுத்துக்காட்டாக முன்னூற்று ஐம்பத்தி மூன்று குவாட்ரைன்கள் மற்றும் ஒரு முன்னுரைக்கு மட்டுப்படுத்தப்பட்டது அவரது பஞ்சாங்கங்களைப் போலவே இவை ரைமிங் நான்கு வரை கவிதைகள் இது எதிர்காலத்தில் என்ன நிகழலாம் என்பது பற்றிய மிகவும் தெளிவற்ற தீர்க்கதரிசன அறிக்கைகளை வழங்கியது உதாரணமாக முதல் நாற்கரங்களில் ஒன்று சுடற்காற்றால் குப்பைகள் கவிழ்ந்து முகங்கள் ஆடைகளால் மூடப்பட்டிருக்கும்போது புதிய குடியரசு அதன் மக்களால் தொந்தரவு செய்யப்படும் இந்த நேரத்தில் சிவப்பு மற்றும் வெள்ளையர்கள் தவறாக ஆட்சி செய்வார்கள் இது தெளிவற்றது வருங்கால வருடங்கள் மற்றும் தலைமுறையினர் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு விஷயங்களை படிக்க முடியும் மேலும் தீர்க்க தரிசனங்கள் தனிப்பட்ட ஆண்டுகளை பற்றிய குறிப்பிட்ட குறிப்புகளை கொண்டிருக்கவில்லை என்பதால் பஞ்சாங்கங்களைப் போலல்லாமல் இந்த குவாட்ரைன்களின் உள்ளடக்கங்கள் எதிர்காலத்தில் ஒரு நிச்சயமற்ற கட்டத்தில் ஒரு நிகழ்வை கோட்பாட்டளவில் தொடர்புப்படுத்தலாம் இந்த தெளிவின்மை மற்றும் கணிப்பு ஆகியவற்றின் கலவையே இறுதியில் நோஸ்டாடாமஸின் கணிப்புகளை வரம்பற்ற பல வழிகளில் விளக்குவதற்கு அனுமதிக்கும் நோஸ்டாடாமஸ் உள்ளடக்கிய தலைப்புகள் வேறுபட்டவை ஆனால் அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகள் என்று பரவலாக கூறப்படுவதை மையமாக கொண்டிருந்தன தீர்க்கதரிசனங்கள் முழுவதும் ராஜாக்கள் மற்றும் ராணிகள் மற்றும் பேரரசுகள் மற்றும் ராஜ்யங்களைப் பற்றிய விரிவான பேச்சு இருந்தது அதன் பெரும்பகுதி வரலாற்று ரீதியாக வேரூன்றியது தொலைதூர கடந்த காலத்திலிருந்து மக்கள் மற்றும் இடங்கள் அல்லது நோஸ்டாடாமஸின் சொந்த எழுத்து காலத்திற்கு அப்பாற்பட்ட காலப்போக்கில் தீர்க்கதரிசன ரயின்களின் ஒரு படைப்பில் இருந்து ஒருவர் எதிர்பார்க்கலாம் குவாட்ரைன்களின் முதல் நூற்றாண்டின் இறுதியில் பின்வருவனவற்றைக் குறிக்கும் பத்தி இருந்தது அந்த நேரத்தில் சைப்ரஸ் ஏஜியன் கடலின் நிவாரணத்தால் விரக்தியடையும் பழையவை படுகொலை செய்யப்பட்டன ஆனால் பேச்சுகளாலும் வேண்டுதல்களாலும் அவர்களின் அரசர் ராணியை மேலும் மயக்கினார் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் ரோமுடனான இரண்டாம் பியோனிக் போரின் தொடக்கத்தில் ஆல்ஸ் மலைகளுக்கு மேல் யானைகளுடன் அணிவகுத்துச் சென்ற ஹன்னிபால் போன்ற பண்டைய உலகின் புகழ்பெற்ற ஹீரோக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் மற்ற பத்திகள் கிரேக்க மற்றும் ரோமானிய கடவுள்கள் மற்றும் தெய்வங்களை அடிக்கடி குறிப்பிடுகின்றன அதே நேரத்தில் நாஸ்ட்ராடாமஸ் வானிலை சுழற்சிகள் மற்றும் பெரிய கடல்களில் கடற்படைகளின் நகர்வுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டார் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவர் போர்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகளால் ஈர்க்கப்பட்டார் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் மனித வரலாற்றில் இன்னும் வரவிருக்கும் மோசமான நிகழ்வுகள் மற்றும் கொந்தளிப்பு காலங்களின் முடிவில்லாத பட்டியல் ஆகும் தீர்க்க தரிசனங்களின் புவியியல் வரம்பு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது அச்சிடப்பட்ட புத்தகத்தின் பதிப்புகளில் பிரான்ஸ் இங்கிலாந்தில் ஸ்பெயினில் மற்றும் உலகின் பிற பகுதிகளில் இப்போது என்ன நடக்கிறது என்பதன் ஒரு பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது போன்ற வசனங்கள் அடங்கும் நோஸ்ட்ராடாமஸ் தனது பணியை அதற்கு அப்பால் நிகழக்கூடிய நிகழ்வுகளுடன் தொடர்புடையதாக உணர்ந்ததை குறிக்கிறது தெற்கு பிரான்சின் பாரிய கவலைகள் உதாரணமாக ஸ்காண்டினேவியா மத்திய தரைக்கடல் கருங்கடல் கிழக்கு ஐரோப்பா மற்றும் ஒட்டோமான் பேரரசு ஆகிய பகுதிகளின் குறிப்புகள் உரையில் கொடுக்கப்பட்டுள்ள இடப்பெயர்களில் அடங்கும் அந்த நேரத்தில் பால்கன் மத்திய கிழக்கு மற்றும் வடக்கின் பெரும்பகுதியை உள்ளடக்கியதாக வளர்ந்திருந்தது ஆப்பிரிக்கா இவற்றில் சில நோஸ்ட்ராடாமஸ் வாழ்ந்த காலத்தை சுட்டிக்காட்டுகின்றன பதினாறாம் நூற்றாண்டின் முதல் ஆண்டுகளில் அவர் பிறந்தபோது ஐரோப்பியர்கள் ஐரோப்பாவிலிருந்து மேற்கு நோக்கி கடல் வழியாக ஆப்பிரிக்காவையும் அமெரிக்காவையும் சுற்றிப் பயணிப்பதற்கான உறுதியான வழிகளை கண்டுபிடித்தனர் தீர்க்க தரிசனங்கள் புவியியல் பற்றிய ஐரோப்பிய கருத்துக்களில் நிகழ்ந்த புரட்சிகரமான மாற்றங்களை பிரதிபலிக்கின்றன மற்றும் உண்மையில் அவர்கள் ஐரோப்பாவில் இருந்து மேலும் பயணம் செய்யும்போது அவர்கள் தொடர்பு கொண்ட எண்ணற்ற புதிய மக்கள் எத்தனை குறிப்பிட்ட குறிப்புகள் இருந்தன என்பதையும் இது சொல்கிறது அவர் பெரும்பாலும் பிரான்சிலிருந்து வெகு தொலைவில் உள்ள நாடுகளை மட்டும் குறிப்பிடவில்லை ஆனால் தனிப்பட்ட நகரங்கள் மற்றும் தீவுகளை குறிப்பிடுகிறார் வீட்டிற்கு அருகில் பிரான்ஸ் கீழ் நாடுகள் மற்றும் இத்தாலி போன்ற இடங்களில் குறிப்பிட்ட நகரங்கள் நகரங்கள் மற்றும் மாகாணங்கள் நேரடியாக குறிப்பிடப்பட்டுள்ளன கிளாசிக்கல் மைய கருத்துக்கள் மீதான அவரது அக்கறையின் காரணமாக ஐரோப்பாவின் சில பகுதிகளுக்கு ரோமானியர்களால் பயன்படுத்தப்பட்ட பெயர்களும் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டன இன்னும் பரந்த அளவில் அவரது பனி புவியியல் இடங்களின் ஒரு பெரிய வரிசையை உள்ளடக்கியது என்பது நோஸ்டாடாமஸின் படைப்புகளை மிகவும் காலமற்றதாகவும் மற்றபடி இருந்ததை விட அதிகமான மக்களுக்கு பொருத்தமானதாகவும் ஆக்கியுள்ளது நோஸ்டாடாமஸின் எழுத்துக்களைப் போலவே தீர்க்க தரிசனங்கள் பற்றிய நூற்றுக்கணக்கான ஆண்டுகால புலமைப் பரிசில்கள் அவை குறிப்பிட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் விரிவாக எழுதப்பட்ட பாணியில் எழுதப்பட்டவை என்பதை வெளிப்படுத்துகின்றன உதாரணமாக ரோம் போன்ற பேரரசுகளுக்குச் செல்லும் கொள்ளை நோய்கள் ஆட்சியாளர்கள் தூக்கியறியப்பட்டது மற்றும் குடியரசுகள் மற்றும் ராஜ்யங்களைத் தாக்கும் பெரும் மாற்றங்களை பற்றி பேசுவதன் மூலம் நோஸ்டாடாமஸ் தனது குவாற்றங்களில் ராஜாக்கள் ராணிகள் போர்வீரர்கள் ராஜ்யங்கள் மற்றும் பேரரசுகளை சுற்றியுள்ள நிகழ்வுகளை பிரதிபலிக்க அடிக்கடி ஆர்வமாக இருந்தார் அவர் இந்த நாற்கரங்களை எவ்வாறு எழுதினார் என்பதற்கான உத்வேகத்தை பெறுவதற்காக அவர் கிளாசிக்கல் வரலாற்றை ஆழமாக ஆராய்ந்தார் ரோமானிய வரலாற்று வாழ்க்கை வரலாற்றாசிரியர் சூட்டோனியஸ் எழுதிய லைவ்ஸ் ஆப் தி டுவெல்வ் சீசர்கள் மற்றும் இரண்டாம் இயற்றிய புகழ்பெற்ற கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்களின் ஒப்பீட்டு வரலாற்று வாழ்க்கை வரலாறுகளை படித்தார் நூற்றாண்டு கிபி கிரேக்க ரோமன் வரலாற்றாசிரியர் புழு ஆயிரத்து நானூற்று தொன்னூறுகளில் இத்தாலியின் புளோரன்ஸ் நகரில் ஒரு குறுகிய கால இரையாட்சியை நிறுவிய டொமினிகன் பிரியர் ஜிரோலாமோ சவோனரோலாவின் எழுத்துக்கள் போன்ற சமகால தீர்க்கதரிசன படைப்புகளை அவர் மற்ற இடங்களில் ஆலோசித்தார் தீர்க்கதர்சனங்களின் ஆரம்ப கட்டங்களில் சவோனரோலா அரை நூற்றாண்டுக்கு முன்னர் எழுதிய உரையில் அவற்றை பயன்படுத்தியதற்கு ஏறக்குறைய ஒரே மாதிரியான வரிசையில் எழுதப்பட்ட பைபிள் மேற்கோள்களின் தொடர் இருப்பதால் இது நமக்கு தெரியும் பைபிளின் மேற்கோள்களின் தேர்வு மற்றும் அவற்றின் ஏற்பாட்டில் உள்ள ஒற்றுமை தற்செயலாக இருந்ததற்கு மிகவும் ஒத்திருக்கிறது அவர் பயன்படுத்திய மற்றொரு முக்கிய படைப்பு மிராபிலிஸ் லிபர் அல்லது மிராகுலஸ் புக் ஆகும் இது பதினோராம் நூற்றாண்டிலிருந்து சேகரிக்கப்பட்டு ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டு இல் இறுதியாக பிரான்சில் வெளியிடப்பட்ட கிறிஸ்தவ புனிதர்கள் மற்றும் தெய்வீகங்களின் கணிப்புகளின் தொகுப்பாகும் தீர்க்கதரிசனங்களின் பல பகுதிகள் உள்ளன ஒரே மாதிரியான உரைகளை விரிவாக பயன்படுத்துதல் அல்லது முழுப்பத்திகளையும் சுருக்கமாக பயன்படுத்துதல் நோஸ்டாடாமஸ் அவர் மூலப்பொருளாக பயன்படுத்திய நூல்களை எவ்வாறு பயன்படுத்தினார் என்பது கணிசமான கல்வி சர்ச்சைக்குரிய விஷயமாகவே உள்ளது சில அறிஞர்கள் அவற்றைப் படிப்பது ஒழுங்கு மற்றும் முறையானது என்று நம்புகிறார்கள் பிரெஞ்சு மருத்துவர் சலோண்டி தனது ஆய்வில் அவருக்கு உத்வேகம் அளித்த பத்திகளைக் கண்டுபிடிக்கும் வரை தொகுதிகளை வெளியிட்டார் இருப்பினும் நோஸ்ட்ராடாமஸின் கருத்துக்கள் குறைவான சாதகமாக இருப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட மற்றவர்கள் அவர் மிராபிலஸ் லிபர் போன்ற திறந்த புத்தகங்களை தோராயமாக இருந்துவிட்டு அவர் எந்த பக்கத்தில் வந்தாலும் அதில் எழுதப்பட்டவற்றிலிருந்து உத்வேகம் பெற்றார் என்று முன்மொழிகிறார்கள் அவர் தனது வேலையை செய்தபோது அவர் எந்த மனவெளியில் இருந்தார் என்பதும் பரவலாக விவாதிக்கப்பட்டது நோஸ்ட்ராடாமஸின் வக்கீல்கள் அவருடைய ஆய்வில் சில தீர்க்கதரிசன பார்வையால் ஈர்க்கப்படுவதற்கு முன்பு அவரை ஒரு சிறப்பு வழியில் தியானம் செய்வதாக பார்க்க ஆர்வமாக இருந்தனர் ஒருவேளை சுடர் பார்த்தல் அல்லது வேறு சில ஆழ்நிலை அணுகுமுறை ஆனால் தற்போதுள்ள ஒரே எழுத்து மற்றும் தனிப்பட்ட கடிதங்களில் அவர் உண்மையில் அவரது எழுத்து முறையை விவரித்தார் நோஸ்ட்ராடாமஸ் அவர் தனது குவாட்ரைன்களை தயாரிப்பதற்கு முன்பு மன அமைதி மற்றும் அமைதியின் நிலையை அடைய முயற்சித்ததாகக் கூறினார் அவரது செயல்பாட்டில் மர்மமான எதுவும் இல்லை மற்றும் அவர் எந்த வகையான தீர்க்கதரிசி என்று மீண்டும் மீண்டும் மறுத்தார் பதினாறாம் நூற்றாண்டின் அறிவார்ந்த பின்னணியில் நோஸ்டாடாமஸ் மற்றும் அவரது படைப்புகளை நாம் ஆராய வேண்டும் அறிவியல் புரட்சி ஆரம்ப நிலையில் இருந்த காலம் இது நோஸ்டாடாமஸின் வாழ்நாளில் நிக்கோலஸ் கோபர்னிகஸ் ஆன் தி ரெவல்யூஷன்ஸ் ஆப் தி ஹெவலிஸ்பியர்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் இது பூமியின் இருப்பு மையமாக இருப்பதைக் காட்டிலும் சூரிய குடும்பத்தின் கிரகங்கள் சூரியனைச் சுற்றி வருவதைக் கண்டறிவதில் இருப்பு பற்றிய ஐரோப்பிய கருத்துக்களில் புரட்சியை ஏற்படுத்தியது பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் இத்தாலியில் தோன்றிய புதிய மறுமலர்ச்சிக் கற்றல் ஆல்ஸ் மலையின் வடக்கே பிரான்ஸ் ஜெர்மனி கீழே நாடுகள் மற்றும் இங்கிலாந்து வரை பரவிய காலகட்டம் அது புராட்டஸ்டன் சீர்திருத்தம் ஆயிரத்து ஐநூற்று பதினேழில் ஜெர்மனியில் தொடங்கியது சர்ச்சின் நிறுவப்பட்ட நம்பிக்கைகள் அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்கியது ஐரோப்பியர்கள் உலகை ஆராயத் தொடங்கினர் ஆயிரத்து நானூற்று தொன்னூறுகள் மற்றும் ஆயிரத்து ஐநூறுகளில் பல்வேறு இத்தாலிய ஸ்பானிஷ் மற்றும் ஆங்கில கடற்படையினரால் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது அதே நேரத்தில் போர்த்துகீசியர்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி இந்தியா மற்றும் சீனாவிற்கு கடல் வழியை கண்டுபிடித்தனர் ஆயிரத்து ஐநூற்று இருபதுகளின் முற்பகுதியில் நோஸ்டாடாமஸ் தனது வயது முதிர்ந்த வயதிற்குள் நுழைந்தபோது உலகின் முதல் சுற்றுப்பயணம் ஆரம்பத்தில் பெர்டினால்ட் மாகெல்லன் தலைமையிலான ஸ்பானிஷ் பயணத்தால் நிறைவேற்றப்பட்டது இந்த நேரத்தில் எல்லாம் விளக்கத்திற்கு திறந்திருந்தது மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் உலகை பார்க்கும் தனித்துவமான வழிகளை கொண்டு வந்தது அத்தகைய உலகம் நோஸ்டாடாமஸ் போன்ற நபர்களுக்கு அவர் செய்ததைப் போன்ற தீர்க்கதரிசன மற்றும் மறைவான அல்லது இரகசியமான படைப்புகளை உருவாக்குவதற்கு உகந்ததாக இருந்தது பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய அறிவுசார் விவாதத்தின் பிரிவு நோஸ்டாடாமஸின் எழுத்துக்களுக்கு குறிப்பாக பொருத்தமானது இது நியோபிளாட்டோனிசம் மற்றும் ஹெர்பெடிசிசத்தின் ஆகும் இவை ரோமானியப் பேரரசின் கடைசி நூற்றாண்டுகளில் தோன்றிய அறிவார்ந்த இயக்கங்களாகும் மேலும் அவை இரகசிய அல்லது இரகசிய அறிவின் வடிவங்களில் கவனம் செலுத்துகின்றன உதாரணமாக ஹெர்பெடிசிசம் என்ற பெயர் புனேகதை அறிஞரான ஹெர்ம்ஸ்டிரிஸ் மெகஸ்டசுடன் தொடர்புடைய லேட் ஆண்டு இயக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது இது மந்திரம் ஜோதிடம் மற்றும் ரசவாதம் போன்ற ஆய்வுப் பகுதிகளில் கவனம் செலுத்துகிறது இவை நோஸ்டாடாமஸின் காலத்தில் ஐரோப்பாவில் புலமைவாத சர்ச்சையின் உண்மையான பாடங்களாக இருந்தன மேலும் ஜோதிடம் புரோட்டோசையின்ஸ் ஹெர்மெட்டிசம் மற்றும் நியோபிளாட்டோனிசம் ஆகியவற்றை ஒன்றாக கலந்த பதினாறாம் நூற்றாண்டின் இத்தாலிய அறிஞரான ஜியோடானோ புரனோ போன்ற பல அறிஞர்களின் அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையை உருவாக்கியது மற்றும் எலிசபெத்தன் இங்கிலாந்தில் உள்ள சர்வால்டர் ராலே மற்றும் ஜான் டி அவர்கள் ஒவ்வொருவரும் தத்துவஞானியின் கல்லை கண்டுபிடிக்க முயன்றனர் இது தனிநபர்கள் எந்தப் பொருளையும் தங்கமாக மாற்ற அனுமதிக்கும் என்று நம்பப்பட்டது ஹெர்பெடிசிசம் தியோபிலாட்டோனிசம் ஜோதிடம் மற்றும் தீர்க்கதரிசன எழுத்துக்கள் அனைத்தும் பதினாறாம் நூற்றாண்டு ஐரோப்பாவில் அறிவுசார் சொற்பொழுவின் முக்கிய நீரோட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தன மேலும் நோஸ்ட்ராடாமஸ் இந்த பாரம்பரியத்திற்குள் மிகவும் எழுதினார் நமது சொந்த விஞ்ஞான யுகம் இந்த விசாரணை வடிவங்களை இன்று பின்தங்கியதாகவோ அல்லது பழமையானதாகவோ பார்க்கக்கூடும் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த திறந்து மனதுடன் அறிவார்ந்த ஆய்வு வடிவம் அறிவியல் புரட்சியின் வளர்ச்சியின் முக்கிய அங்கமாக இருந்தது எனவே நோஸ்டாடாமஸ் தன்னை போன்ற மருத்துவம் மற்றும் புரோட்டோ விஞ்ஞான விசாரணையில் பின்னணி கொண்டவர்கள் பெரும்பாலும் ஜோதிடம் தீர்க்க தரிசனம் மற்றும் பிற வகையான ஆழ்ந்த அறிவை தங்கள் எழுத்துக்களில் இணைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் எழுதிக் கொண்டிருந்தார் இருப்பினும் நோஸ்டாடாமஸின் எழுத்துக்கள் அவை எழுதப்பட்டு அறிவுசார் நிலப்பரப்புக்காக இன்று நினைவு கூறப்படவில்லை ஆனால் முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் பற்றிய அவர்களின் கூறப்படும் கணிப்புகளுக்காக நோஸ்டாடாமஸின் தீர்க்க தரிசனங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று லண்டனின் பெரும் தீ பற்றியது செப்டம்பர் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு இன் தொடக்கத்தில் லண்டனில் ஒரு சிறிய தீ பரவியது அது நகரத்தின் பெரும் பகுதியை எரித்தது இறப்பு எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் சிறியதாக இருந்தது ஆனால் இது இடைக்கால நகரத்தின் பெரும்பகுதியை அழைத்தது அதன் பின்விளைவாக நோஸ்டாடாமஸின் பல ரசிகர்கள் அவருடைய கணிப்புகளில் ஒரு குறிப்பிட்ட குவாற்றினை நோக்கி சுட்டிக்காட்டத் தொடங்கினர் இந்த மேற்கோள் நீதிமான்களின் இரத்தம் லண்டனில் ஒரு தவறு செய்யும் இருபத்து மூன்று ஆறுகளின் மின்னல் மூலம் எரிந்தது பழங்காலத்து பெண்மணி உயரமான இடத்திலிருந்து விழுவார் ஒரே பிரிவைச் சேர்ந்த பலர் கொல்லப்படுவார்கள் இது பெரும் தீ பற்றிய நேரடியான முன்னறிவிப்பாக விளக்கப்பட்டது மிகத் தெளிவாக லண்டனில் பெரும் எரிப்பு பற்றிய குறிப்பிட்ட குறிப்புகள் காரணமாகவும் ஆனால் இருபத்தி மூன்று ஆறு என்ற குறிப்பு அறுபத்தாறு வரை சேர்க்கலாம் இருப்பினும் பெரும் தீயில் மின்னல் ஈடுபாடு இல்லை இது ஒரு பேக்கர் பட்டறையில் தொடங்குவதற்கு பதிலாக ஒரே பிரிவைச் சேர்ந்த பலர் கொல்லப்படுவதைப் பற்றிய நோஸ்டாடாமஸின் குறிப்பை போலன்றி மிகச்சிலரே இறந்தனர் மேலும் ஒரு பண்டைய பெண்மணி பற்றிய குறிப்பு இங்கிலாந்தின் அரசியல் சூழ்நிலைகளைப் பற்றிய தெளிவான குறிப்பு இல்லை ஆயினும்கூட பெரும் தீ மற்றும் அது பற்றிய குறிப்புகள் பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நோஸ்டாடாமஸின் நற்பெயரை மேலும் அதிகரித்தன அவரது தீர்க்க தரிசனங்கள் பரந்த அளவிலான புவியியலில் பரவியிருந்தாலும் தவிர்க்க முடியாமல் பிரான்ஸ் மற்றும் பிரெஞ்சு விவகாரங்களில் குறிப்பிட்ட கவனம் செலுத்தப்பட்டது ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஆர்வமுள்ள நோஸ்ட்ராடாமஸ் வாசகர்கள் பிரெஞ்சு வரலாற்றில் பல முக்கிய நிகழ்வுகளை அடையாளம் கண்டுள்ளனர் இது புரோவின்சல் பிளேக் மருத்துவர் கணித்ததாக நம்பப்படுகிறது பிரெஞ்சு புரட்சியும் நெப்போலியன் போன பார்ட்டின் எழுச்சியும் மிக முக்கியமானவை அவரது நூற்றாண்டுகளில் ஒரு விரிவான குவாட்ரைன்கள் உள்ளன இது நாட்டில் பெரும் சண்டைகள் மற்றும் உள்நாட்டு முரண்பாடுகளின் காலத்தை முன்னறிவிக்கிறது அதைத் தொடர்ந்து ஒரு புதிய ஆட்சியாளர் உருவாகிறார் இங்கே நோஸ்ட்ராடாமஸ் மேற்கோள் காட்டுகிறார் ஒரு பிரெஞ்சு மன்னரால் ஒருபோதும் வைக்கப்படாத ஒரு பெயர் இவ்வளவு பயங்கரமான இடி விழுந்ததில்லை இத்தாலி ஸ்பெயின் மற்றும் ஆங்கிலேயர்கள் நடுங்குகிறார்கள் இது நிச்சயமாக நெப்போலியனுக்கு பொருந்தும் அவர் ஒரு நடுத்தர சமூக வகுப்பைச் சேர்ந்த கோர்சிகன் குடும்பத்திலிருந்து வந்தவர் இது உண்மையில் பிரெஞ்சுக்காரர்களை விட இத்தாலிய குடும்பம் மற்றும் கடந்த காலத்தில் பிரான்சை ஆளும் இடத்திற்கு அருகில் இருந்ததில்லை அவரது போர்கள் இங்கிலாந்து இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகியவற்றை உள்ளடக்கியது மற்றும் ஸ்பானிஷ் தீபகற்பம் ஆயிரத்து எண்ணூறுகளின் நடுப்பகுதியில் இருந்து நெப்போலியன் போர்களின் முக்கிய மையமாக மாறியது எவ்வாறாயினும் உள்நாட்டு பூசல்களின் நேரங்கள் பொதுவாக முற்றிலும் புதிய ஆளும் வம்சங்களின் அவசர நிலையை விளைவிக்கின்றன அதே நேரத்தில் இத்தாலி ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து பிரான்சின் மூன்று உடனடி அண்டை நாடுகளான பிரான்சுடன் போரில் முடிவடையும் வாய்ப்பு அதிகம் நவீன ஐரோப்பிய வரலாற்றில் மற்றொரு முக்கிய அரசியல் பிரமுகர் நோஸ்டாடாமஸ் தோன்றுவதை முன்னறிவித்ததாக கூறப்படும் அடோல்ஃப் ஹிட்லர் நோஸ்டாடாமஸின் குவாட்ரங்களில் ஒன்று பின்வருமாறு இயங்குகிறது மேற்கு ஐரோப்பாவின் ஆழத்திலிருந்து ஒரு சிறு குழந்தை ஏழை மக்களிடமிருந்து பிறக்கும் அவர் தனது நாக்கால் ஏராளமான மக்களை மயக்குவார் அவருடைய புகழ் கிழக்கத்திய நாடுகளில் பரவும் பல நூற்றாண்டுகளுக்குள்ளேயே விரிவாக்கப்பட்ட பிரிவு இந்த நபர் எவ்வாறு வில்லத்தனமான பொல்லாத இழிவான அடக்குமுறைகளில் ஈடுபடுவார் என்பதை விளக்குகிறது மற்றும் ஒரு விபச்சாரம் என்று குறிப்பிடுகிறது இது மூன்றாம் ரைச்சின் எழுச்சியை நோஸ்டாடாமஸ் கணித்ததாக கருத்துரையை ஆதரிப்பவர்கள் பரிந்துரைக்கின்றனர் நாசிச்சம் பற்றிய குறிப்பு இந்த தனிமனிதன் மற்றும் அவரை பின்பற்றுபவர்களின் செயல்களின் விளைவாக பூமியானது ஒரு பயங்கரமான கருப்பு நிறமாக மாற்றப்படுவதை குறிப்பிடுவதன் மூலம் பிரிவு முடிகிறது மற்ற குவாட்ரைன்களின் மொத்த எண்ணிக்கையும் இரண்டாம் உலகப் போரின் பொதுவான போக்கிற்கு பொருத்தமானதாக குறிப்பிடப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு பெரிய மாஸ்டிவ் ஒரு நகரத்திலிருந்து விரட்டப்படுவதைக் குறிக்கும் ஒரு பகுதி பின்னர் உருவாகம் கூட்டணியைப் பற்றி ஆச்சரியப்படுவதைக் குறிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது இல் இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் பாரிசிலிருந்து விரட்டப்பட்டதையும் கூட்டணியின் சற்றே அசாதாரண தன்மையையும் குறிப்பிடுவதாக படிக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்றுக்கு இடையில் நாஜி ஜெர்மனி மற்றும் சோவியத் ரஷ்யா இடையே சுருக்கமாக உடன்பாடு செய்யப்பட்டது மற்ற இடங்களில் இரண்டாம் உலக போரின் இறுதியில் ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து இல் ஜப்பானிய நகரங்களான ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது நோஸ்டாடாமஸ் அணுகுண்டுகளை முன்னறிவித்ததாக நம்பப்படுகிறது பத்திகள் மிகவும் என்பது ஒப்புக்கொள்ளத்தக்கது உதாரணமாக நோஸ்ட்ராடாமஸ் மேற்கோள் காட்டினார் இரண்டு நகரங்களில் இது போன்ற கசையடிகள் இருக்கும் இது போன்ற கசையடிகள் இருக்கும் மற்ற இடங்களில் அவர் பிழைக்குள் பஞ்சம் ஏற்படும் என்று அதே குவாட்ரைனுக்குள் முன்னறிவித்தார் சிலர் பிந்தைய சுற்றொடரை கதிர்வீச்சு நோயைக் குறிப்பதாக கருதுகின்றனர் எவ்வாறாயினும் இரண்டு நகரங்களை பற்றிய குறிப்பு பழைய ஏற்பாடு வரை நீண்ட கால இலக்கிய முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது மற்றும் இந்த சுற்றொரை பயன்படுத்த நோஸ்ட்ரானாமஸின் முடிவு அசாதாரணமானது அல்ல முற்றிலும் தெளிவற்ற மற்ற குவாட்ரைன்கள் முக்கிய அரசியல் நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன ஹிரோஷிமா மற்றும் நாகசாகிக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு டெக்சாஸின் டல்லாஸில் ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி படுகொலை செய்யப்பட்டபோது உயரத்திலிருந்து பெரிய மனிதர் மீது தீமை விழும் என்று மேற்கோள் காட்டிய நோஸ்டாடாமஸின் கூற்றின் முக்கியத்துவத்தை பலர் குறிப்பிட்டனர் அதே குவாற்றையின் இறந்த நிரபராதி ஒரு செயலுக்கு குற்றம் சாட்டப்படுவார் என்று கூறியதாக மற்றவர்கள் குறிப்பிட்டனர் இவை முற்றிலும் தெளிவற்ற பத்திகள் மற்றும் அவை ஜே இன் படுகொலையை குறிக்கின்றன என்ற கருத்தில் கென்னடி ஒரு சிறந்த மனிதர் என்றும் அவரை கொலை செய்ததாக கூறப்படும் ஹார்வி லீ ஓஸ்வால்ட் குற்றமற்றவர் என்றும் கருதுகின்றனர் நோஸ்டாடாமஸின் மிகவும் பிரபலமான தீர்க்க தரிசனங்களில் ஒன்று செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து ஒன்று அன்று அல்கொய்தாவால் உலக வர்த்தக மையங்களின் இரட்டை கோபுரங்கள் மீதான தாக்குதல்கள் பற்றிய அவரது கணிப்பு பற்றியது ஏன் என்று பார்க்காமல் இருப்பது கடினம் தொடர்புடைய குவாற்றின் கூறுகிறது மேற்கோள் இரண்டு எக்கு பறவைகள் பெருநகரத்தில் வானத்திலிருந்து விழும் நாற்பத்தைந்து டிகிரி அச்சரேகையில் வானம் எரியும் பெரிய புதிய நகரத்தை நெருப்பு நெருங்குகிறது உடனடியாக ஒரு பெரிய சிதறிய சுடர் மேலே பாய்கிறது இன்னும் சில மாதங்களிலேயே ஆறுகளில் ரத்தம் ஓடும் இறக்காதவர்கள் சிறிது காலம் பூமியில் உலாவுவார்கள் ஒரு பெரிய நகரத்தின் மீது வானத்திலிருந்து விழுந்ததாக நாஸ்டாடாமஸ் இங்கு குறிப்பிடும் இரண்டு எஃகு பறவைகள் இரண்டு கோபுரங்களில் மோதிய விமானங்களைப் பற்றிய ஒரு குறிப்பிடத்தக்க அறிக்கையாகும் அதே நேரத்தில் அவர் குறிப்பிடும் சிதறிய சுடர் நிச்சயமாக பொருந்தும் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு காலை மன்ஹாட்டன் நகரின் மேல் கட்டவிழ்த்து விடப்பட்ட நரகத்துடன் மேலும் மாதங்களுக்குள் இரத்த ஆறுகள் சிந்தப்பட்டதைக் குறிப்பிடுவது அமெரிக்கா சில வாரங்களுக்குப் பிறகு ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிக்கும் மற்றும் அதற்குப் பிறகு ஈராக் மீது படையெடுக்கும் என்ற உண்மையின் குறிப்பிடத்தக்க அடையாளமாகும் தாக்குதல்களுக்கு நோஸ்ட்ராடாமஸின் கணிப்புகளின் முக்கியத்துவத்தின் ரசிகர்கள் நிச்சயமாக இதுபோன்ற குவாட்ரிங்கள் வியக்கத்தக்க தீர்க்க தரிசனம் என்று வலுவான வாதத்தை கொண்டுள்ளனர் பின்னர் இன்னும் சமீபத்திய நிகழ்வுகள் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்திரண்டாம் ஆண்டிற்கான குவாட்ரையின் பொருத்தத்தை பலர் குறிப்பிட்டுள்ளனர் அதில் நோஸ்டாடாமஸ் கூறினார் ஏனென்றால் அவர்கள் அவரது விவாகரத்தை ஏற்கவில்லை பின்னர் அவர்கள் தகுதியற்றவர் என்று கருதும் ஒரு மனிதன் தீவுகளின் அரசனை மக்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவார்கள் ராஜாவாக வருவார் என்று எதிர்பார்க்காத ஒரு மனிதர் அவருக்கு பதிலாக வருவார் சிலர் இதை இளவரசி டயானாவிடமிருந்து இளவரசர் சார்லஸ் விவாகரத்து செய்ததையும் அதன் விளைவாக அவருடன் இணைந்து எதிர்மறையான பொது உணர்வையும் குறிப்பதாக கருதுகின்றனர் சார்லஸ் சமீபத்தில் ஐக்கிய இராச்சியத்தின் மூன்றாம் சார்லஸ் மன்னராக பதவியேற்றார் மேலும் சிலர் இந்த குவாட்ரைனை அவரது மூத்த மகன் இளவரசர் வில்லியம் நியமிக்கப்பட்ட வாரிசுக்கு ஆதரவாக அல்ல ஆனால் அவரது இளைய மகனுக்கு ஆதரவாக பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதற்கான அறிகுறியாக சிலர் கருதுகின்றனர் இளவரசர் ஹாரி ராஜாவாக வருவார் என்று எதிர்பார்க்காத மனிதர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வசந்த காலத்தில் இருந்து உக்ரைனில் ரயிலில் நடந்து வரும் போரை முன்னறிவிப்பதாக தோன்றும் பிற குவாற்றைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மற்றும் காலநிலை மாற்றத்தின் பேரழிவு விளைவுகளை முன்னறிவிக்கும் பத்திகளுன்கூட பிந்தைய வகையில் கருங்கடல் கொதிக்கும் அளவுக்கு சூரியன் வெப்பமடைவதை குறிப்பிடும் குவாற்றின்கள் குறிப்பாக பொருத்தமானவை இதன் விளைவாக மத்தியதரைக் கடல் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளின் குடிமக்கள் மாறிவரும் வானிலை முறைகளால் பட்டினியால் வாடுவார்கள் என்று நோஸ்ட்ராடாமஸ் கணித்துள்ளார் நிச்சயமாக இவை அனைத்தும் ஒரு கேள்வியை எழுப்புகின்றன இந்த சகாப்தத்தை வரையறுக்கும் பல வரலாற்று நிகழ்வுகளை நோஸ்ட்ராடாமஸ் கணித்ததாக கூறப்பட்டால் இருபத்தியோராம் அல்லது இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டுகளில் வரவிருக்கும் நிகழ்வுகளைப் பற்றி அவருடைய தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்ல வேண்டும் முன்னறிவிப்புகள் கலக்கப்படுகின்றன செவ்வாய் கிரகத்தின் வெற்றிகரமான காலனித்துவ யோசனையின் மீது நோஸ்ட்ராடாமஸ் குளிர்ந்து நீரை ஓற்றினார் என்பதை அறிந்து நாசாவும் எலோன் மஸ்கும் ஏமாற்றமடையக்கூடும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இல் ஒரு பெரிய போர் வெடிக்கும் ஆனால் அது ஏழு மாதங்கள் மட்டுமே நீடிக்கும் என்று அவர் சற்றே கவலையளிக்கும் வகையில் கணித்துள்ளார் ஆனால் எல்லாவற்றிலும் மிகவும் குழப்பமான குவாட்ரைன் உலகளாவிய உணவுச் சங்கிலியில் முறிவு மற்றும் தி வாக்கிங் டெட் இன் நிஜ வாழ்க்கை பதிப்பின் வருகையை முன்னறிவிக்கிறது நிச்சயமாக அவரது மிகவும் வருத்தமளிக்கும் குவாட்ரைன்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் நோஸ்ட்ராடாமஸ் நமக்குத் தெரிவிக்கிறார் மேற்கோள் கோதுமை புதர் உயரும் மனிதன் தனது சக மனிதனை சாப்பிடுவான் எனவே எதிர்கால நிகழ்வுகள் பற்றிய நோஸ்ட்ராடாமஸின் கணிப்புகள் மயக்கமடைந்தவர்களுக்கானது அல்ல மேலும் வீதியில் ஷாப்பிங் செய்வதில் வெளிப்படையான போக்கு உள்ள எவரும் தவிர்க்கப்பட வேண்டும் நோஸ்ட்ராடாமஸின் தீர்க்க தரிசனங்களை மதிப்பிடும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பிரச்சினை அவற்றின் உள்ளார்ந்த தெளிவற்ற தன்மையாகும் இது பயன்படுத்தப்படும் எசோடெரிக் ரைமிங் மொழியின் அடிப்படையில் மட்டுமல்ல நோஸ்ட்ராடாமஸ் அவர் சொல்வதை வேண்டுமென்றே மறைக்க கையாண்ட மற்ற முறைகளின் அடிப்படையிலும் இருந்தது ஒரு தீர்க்கதரிசி அல்லது இருண்ட மந்திரத்தை ஆதரிப்பவர் என்ற குற்றச்சாட்டுகள் மதங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் பிரெஞ்சுக்காரர் எழுதிக் கொண்டிருந்தார் இது நோஸ்ட்ராடாமஸுக்கு ஏற்கனவே ஆயிரத்து ஐநூற்று முப்பதுகளில் இருந்தது மற்றும் அவர் மீண்டும் செய்ய விரும்பவில்லை அதன்படி அவர் தீர்க்க தரிசனங்களை எழுதும்போது அவர் பிசாசின் ஏஜென்ட் என்ற சந்தேகத்தை நிவர்த்தி செய்து அவர் பேசுவதை மறைத்து வேண்டுமென்றே பிரெஞ்சு புரோவென்சல் இத்தாலியன் லத்தீன் மற்றும் கிரேக்கம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் கலவையை பயன்படுத்தினார் மேலும் அவர் பயன்படுத்திய சில குறிப்பிட்ட இடப்பெயர்கள் மற்றும் பிற சொற்கள் முற்றிலும் தொடுநிலைப் பாணியில் விளக்கப்படலாம் பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சுவிஸ் தத்துவஞானியைக் குறிப்பிட ஆய்வாளர்கள் எடுத்துக்கொண்டு ரூசோ பற்றிய அவரது குறிப்பும் அப்படித்தான் இன்னும் சொல்லப்போனால் நாஸ்ட்ராடாமஸ் தனது குவாட்ரைன் ஒன்றில் ஜெர்மனியில் ஹிஸ்டர் என்று குறிப்பிட்டது அடால்ஃப் ஹிட்லரின் எழுச்சியை முன்னறிவித்தது என்று பல ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பதினாறாம் நூற்றாண்டில் தானுப் நதியின் கீழ் பகுதிக்கு ஹிஸ்டர் என்பது வெறுமனே ஒரு பெயராக இருந்தது என்று நாம் கருதும் காலம் வரை அதுதான் எனவே நோஸ்டாடாமஸின் தீர்க்க தரிசனங்கள் நம்ப அளவிற்கு தெளிவற்றதாக இருப்பதுடன் அவை எழுதப்பட்ட பதினாறாம் நூற்றாண்டு சூழலை பற்றிய எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் நவீன வாசகர்கள் அவற்றை எவ்வாறு படித்தார்கள் என்பதில் பலவிதமான சிக்கல்கள் உள்ளன தீர்க்கதரிசனங்களின் ஒட்டுமொத்த அமைப்பு மற்றும் உள்ளடக்கம் மற்றும் உண்மையில் அவற்றின் தெளிவற்ற தன்மை குறித்து கவனிக்க வேண்டிய ஒரு இறுதிப்புள்ளி குறிப்பிட்ட தேதிகள் இல்லாதது எதிர்கால நிகழ்வுகளின் தீர்க்க தரிசனங்களை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு தொகுப்பில் பல தேதிகளை வழங்குவது அவசியம் என்று ஒருவர் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தெட்டு மற்றும் மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் நோஸ்ட்ராடாமஸ் ஒன்பது குறிப்பிட்ட தேதிகளை மட்டுமே குறிப்பிடுகிறார் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு இல் நிகழ்ந்த லண்டன் பெரும் தீ பற்றிய குறிப்பு போன்ற ஒரு நிகழ்வு நிகழும் பொதுவான காலகட்டத்தை அடையாளம் காண உரையின் பிற கூறுகள் சாத்தியமாக்குகின்றன என்று அடுத்தடுத்து வாசகர்கள் பரிந்துரைக்க முற்பட்டனர் இருப்பினும் எந்த சந்தேகமும் இல்லை நோஸ்டாடாமஸின் வேலையை மதிப்பிடும்போது தேதிகள் இல்லாதது ஒரு தீவிரமான பிரச்சினை காலத்தை பற்றிய புத்தகத்தின் சுழற்சிக் கருத்தின் ஒரு விளைபொருளாக இதை அவரே விளக்கினார் எகிப்தியர்கள் கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் மத்தியதரைக் கடலில் கடந்த கால நிகழ்வுகள் அவரது சொந்த நாள் வரை மற்றும் பல நூற்றாண்டுகள் எதிர்காலத்தில் அனைத்தையும் கொண்டிருந்தனர் போர்கள் இயற்கை பேரழிவுகள் மற்றும் அரசியல் ஊசலாட்டங்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தன ஆனால் காலத்தின் மாற்றம் என்று அவர் கூறியது பற்றி அவர் கூறியிருந்த போதிலும் நோஸ்டாடாமஸ் தனது உரையில் தெளிவின்மை மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் கூடுதல் அடக்கை சேர்த்துக் கொண்டிருந்தார் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அல்லது தேதியுடன் அவரது தீர்க்கதரிசன நிகழ்வுகளை இணைக்கக்கூடிய எந்த விவரங்களையும் சேர்க்க கடந்த அரை மில்லினியத்தில் மிக உடனடியாக அடையாளம் காணக்கூடிய படைப்புகளில் ஒன்றாக மாறிய ஒரு உரைக்கு ஆர்வமாக தீர்க்க தரிசனங்களின் நூற்றாண்டுகள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து எல் லியோனில் வெளியிடப்பட்டபோது ஆரம்பத்தில் நல்ல வரவேற்பை பெறவில்லை நோஸ்ட்ராடாமஸின் இரகசியத் தன்மை இதுதான் எழுத்துகள் மற்றும் அழிவின் அடையாளங்கள் அவற்றிற்குள் அடங்கியிருந்ததால் அவரை இருண்ட மந்திரவாதி அல்லது ஒரு மாயவாதி என்று பலர் சந்தேகிக்கின்றனர் இந்த நேரத்தில் எழுப்பப்பட்ட சந்தேகங்களால் மைக்கேல் போதுமான அளவு கவலைப்பட்டிருக்கலாம் அது அவர் சலோனில் தனது ஆய்வில் வைத்திருந்த பல சர்ச்சைக்குரிய நூல்களை எரிக்க வழிவகுத்தது இருப்பினும் விதுவிதுப்பான ஆரம்ப எதிர்வினை இருந்த போதிலும் அவரது வெளியீட்டாளர்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் கூடுதல் நூற்றாண்டுகளின் குவாற்றைன்களை தொடர்ந்து வெளியிட ஒப்புக்கொண்டனர் மற்றும் விற்பனை அதிகரித்ததால் பாரிசில் கூடுதல் பதிப்புகள் வெளியிடப்பட்டன நோஸ்ட்ராடாமஸ் பத்து முழு நூற்றாண்டுகள் வரை இயக்க எண்ணியிருந்த வேலை ஆயிரம் குவாட்ரைன்கள் முழுவதுமாக முடிக்கப்படவில்லை ஆயிரத்து ஐநூற்று அறுபதுகளின் நடுப்பகுதியில் வேலையை முடிப்பதற்கு முன் நாஸ்ட்ராடாமஸின் மரணம் அதை உறுதி செய்யும் ஆனால் அது முடிவடையும் தருவாயில் இருந்தது எனவே ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு இல் தொள்ளாயிரத்து நாற்பத்திரண்டு குவாட்ரைன்களின் முதல் முழு தொகுதி வெளியிடப்பட்டது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு இன் இந்த முழு பதிப்பில் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான முன்னர் வெளியிடப்படாத குவாட்ரைன்கள் மற்றொரு எழுத்தாளரின் படைப்புகள் என்று ஊகிக்கப்பட்டது ஆனால் எந்த நிகழ்விலும் பெரும்பான்மையானவை நாஸ்டாடாமஸின் படைப்புகள் மற்றும் அவரது தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையை உருவாக்குகின்றன அவை அன்றிலிருந்து வாசிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு கருத்து தெரிவிக்கப்பட்டன பஞ்சாங்கங்கள் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் நோஸ்டாடாமஸின் பிற்காலங்களில் எழுதப்பட்ட வெளியீடுகள் அல்ல அவரது மற்ற படைப்புகளில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பதுகளில் எகிப்திய ஹைரோகலிஃப்களில் அவர் இயற்றிய ஒரு உரையும் உள்ளது ஓரோஸ் அப்பல்லோ என்ற தலைப்பில் உரை நூற்று எண்பத்திரண்டு வசன எபிகிராம்களைக் கொண்டுள்ளது மற்றும் எகிப்திய ஹைரோகிலிக்ஸின் தன்மையைப் பற்றியது இது கிமு மூன்றாம் மற்றும் முதல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இடையில் பாரோனிக் எகிப்தில் எழுதப்பட்ட மொழியாக பயன்படுத்தப்பட்ட குறியீடுகள் மற்றும் சித்திர வரைபடங்களின் அமைப்பு நாஸ்ட்ராடாமஸின் படைப்புகள் கிட்டத்தட்ட கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் எகிப்தில் வாழ்ந்த கிரேக்க அறிஞரான மாந்தியஸின் ஹோரப்பொல்லனால் எழுதப்பட்ட ஹைரோகலிபிகாவை அடிப்படையாகக் கொண்டது அந்த நேரத்தில் நாடு வீழ்ச்சியடைந்தாலும் உலகின் சிறந்த கற்றல் மையங்களில் ஒன்றாக இருந்தது நோஸ்ட்ராடாமஸ் ஒரபொலோனின் படைப்பை கிரேக்க மொழியில் இருந்து லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்ததை நம்பியிருக்கலாம் இது சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜீன் பெர்சியர் என்ற பிரெஞ்சு அறிஞரால் முடிக்கப்பட்டது நோஸ்ட்ராடாமஸ் தனது சொந்த வர்ணனைகள் சிலவற்றை உரை முழுவதும் சுருக்கமாகச் சேர்த்தார் இவற்றில் அசாதாரணமானது என்னவென்றால் பதினாறாம் நூற்றாண்டு பிரான்ஸ் உலகில் பண்டைய எகிப்திய கிக்ஸ் ஒரு முழுமையான மர்மமாக இருந்தது பதினேழு களின் இறுதியில் எகிப்தில் நெப்போலியனின் படைகளால் ரொசெட்டா ஸ்டோன் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை அவை வெற்றிகரமாக மொழிபெயர்க்கப்படவில்லை எவ்வாறாயினும் பிரெஞ்சு ஜோதிடரும் பார்வையாளரும் அவரது எழுத்துக்கள் ஆழ்ந்த அறிவால் நுகரப்பட்டன பண்டைய கடந்த காலத்தின் இரகசியமான விவரிக்க முடியாத மொழியில் ஆர்வம் காட்டினார் இது அவருடைய மற்ற வேலையும் அல்ல மருந்து சிகிச்சை மருத்துவர் மற்றும் பிழைக் மருத்துவராக அவரது நீண்ட அனுபவத்திற்கு ஏற்ப நோஸ்டாடாமஸ் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பதுகளில் மருத்துவ தலைப்புகளில் பல படைப்புகளை இயற்றினார் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட அழகு சாதனப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் பற்றிய ஒரு படைப்பு முதன்மையான உரையாகும் இது சமையல் புத்தகம் என்று குறிப்பிடப்பட்டது பாதுகாப்புக்கான சமையல் குறிப்புகளை உள்ளடக்கியது மேலும் பதினாறில் மருந்துகளை தயாரிப்பதில் உள்ள வித்தியாசமான முறைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மற்ற நோக்கங்களுடன் நூற்றாண்டு ஒருவர் ஆரோக்கிய உணவுகள் அல்லது அழகு சாதனப் பொருட்களை தயாரித்தாலும் இயற்கையில் இருந்து பெறப்பட்ட அனைத்து உட்பொருட்களையும் உள்ளடக்கியிருப்பதால் பெரும்பாலும் ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டிருக்கலாம் உதாரணமாக நோஸ்ட்ராடாமஸின் உரையின் ஆரம்பத்தில் ஒரு செய்முறையானது ஜாதிக்காய் எண்ணெய்க்கானது இது மருந்துகள் ஒப்பனை மற்றும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு மூலப்பொருள் உரையில் மற்ற இடங்களில் நோஸ்ட்ராடாமஸ் ஒருவரின் பற்களை எவ்வாறு சுத்தம் செய்வது மற்றும் வெண்மையாக்குவது அல்லது பாலுணர்வை உருவாக்குவது பற்றிய விவரங்களை வழங்கியது ஏறக்குறைய அதே நேரத்தில் அவர் புரோட்ரெப்டிக் என்ற மொழிபெயர்ப்பின் மொழிபெயர்ப்பிலும் பணிபுரிந்தார் இது ஒரு மில்லினியத்திற்கு முன்னர் பண்டைய ரோமானிய மருத்துவர் கேலன் எழுதிய மருத்துவ உரை எனவே இவை அனைத்திலிருந்தும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நோஸ்டாடாமஸ் இன்று அவருடைய தீர்க்க தரிசனங்களுக்காக முழுவதுமாக நினைவு கூறப்படுகிறார் அவர் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பதுகளில் பல்வேறு விஷயங்களில் எழுதப்பட்ட நூல்கள் மற்றும் மொழிபெயர்ப்பின் ஒரு பரந்த வரிசையில் பணியாற்றினார் பதினைந்து முப்பதுகள் மற்றும் நாற்பதுகளில் வெற்றிகரமான பிளேக் மருத்துவராக அவர் அனுபவித்ததை தாண்டி இந்த அறிவார்ந்த படைப்புகள் மற்றும் வெளியிடப்பட்ட வெளியீடு விரைவில் பிரான்சில் நோஸ்டாடாமஸின் புகழை அதிகரித்தது இறுதியில் நாஸ்டாடாமஸின் ரசிகர்களின் வீச்சு பாரிசில் உள்ள அரசு நீதிமன்றம் வரை நீண்டது ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் சிம்மாசனத்தின் வாரிசான இளவரசர் பிரான்சிஸ் சக்தி வாய்ந்த வங்கி மற்றும் அரசியல் குடும்பத்தின் வாரிசான கேத்தரின் டி மெடிசியை மணந்தார் இறுதியில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தேழு இல் பிரான்சிஸ் இரண்டாம் பிரான்சிஸ் மன்னராக ஏறியபோது அவர் பிரான்சின் ராணி மனைவியானார் கேத்தரின் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து இல் ஒரு மறுமலர்ச்சி இத்தாலிய ஜோதிடம் மற்றும் பஞ்சாங்கங்கள் மீதான காதலை பிரான்சுக்கு கொண்டு வந்தார் மேலும் அந்த ஆண்டிற்கான நோஸ்டாடாமஸின் பஞ்சாங்கத்தை பார்த்த பிறகு அவர் புரோவென்சல் சீர் மற்றும் மருத்துவரை பாரிசுக்கு வரவழைத்தார் அந்த ஆண்டிற்கான அவரது பஞ்சாங்கத்தில் உள்ள குவாட்ரைங்களில் ஒன்று அரச குடும்பத்திற்கு அச்சுறுத்தல் இருப்பதை குறிக்கிறது மேலும் அவர் மேலும் அறிய விரும்பினார் ஆரம்பத்தில் உயிருக்கு பயந்தாலும் ராணி அவரை அன்புடன் வரவேற்றார் அதன் பிறகு எதிர்கால நிகழ்வுகள் குறித்து ஆலோசனை கேட்டு அவருடன் தொடர்ந்து கடிதம் அனுப்பினார் பின்னர் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்பது இல் துரதிருஷ்டவசமான துரதிருஷ்டவசமான ஜஸ்டின் விபத்தில் அவரது கணவர் இறந்ததைத் தொடர்ந்து அவர் தனது மகன்களுக்கு திறம்பட ஆட்சியாளராக ஆனார் சியரின் தீர்க்கதரிசனத் திறன்களில் கேத்தரின் நம்பிக்கை அந்த நேரத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது நோஸ்ட்ராடாமஸ் சில ஆண்டுகளுக்கு முன்பு தனது குவாட்ரைன் ஒன்றில் இளம் சிங்கம் மூத்த சிங்கத்தை வெல்லும் என்றும் அது ஒரு ஆட்சியாளரின் கண்களால் துளைக்கப்படுவதால் ஏற்படும் என்றும் எழுதியிருந்தார் இது மிகவும் பொருத்தமானது கேத்தரினின் கணவன் ஒரு துண்டை உடைத்து அவரது கண் மற்றும் மூளைக்குள் ஊடுருவிக் கொல்லப்பட்டபோது ஆயிரத்து ஐநூற்று அறுபதுகளில் கேத்தரின் ஆதரவின் கீழ் நோஸ்டாடாமஸ் அரச ஆலோசகராக பதவி உயர்வு பெற்றார் மேலும் இளம் மன்னர் சார்லஸ் நைன் இன் சாதாரண மருத்துவராகவும் பதவி உயர்வு பெற்றார் இது நோஸ்டாடாமஸுக்கு கூடுதல் ஓய்வூதியம் மற்றும் அதற்குப் பிறகு மதவெறி அல்லது இருண்ட மந்திரத்தில் ஈடுபடும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக சில கணிசமான பாதுகாப்பை கொண்டு வந்தது ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டு பிரெஞ்சு பொறியாளர் ஆடம் டி கிராபோன் என்பவரால் டூரன்ஸ் ஆற்றில் இருந்து சலோண்டி புரோவின்ஸுக்கு கொண்டு வர இருபத்தைந்து கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாயை கட்ட தொடங்கப்பட்ட திட்டத்தில் அவரும் அவரது மனைவியும் முதலீடு செய்ததில் அவரது வளர்ந்து வரும் செல்வத்தின் அடையாளம் காணப்பட்டது கோடை வறட்சியால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்வதே குறிக்கோள் நோஸ்ட்ரேடேம்ஸ் முயற்சியில் பதிமூன்றில் ஒரு பங்கை வைத்திருந்தது அது மிகவும் வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டது டி கிராபோன் பின்னர் கால்வாயை வடக்கே ரோன் நதி வரையிலும் தெற்கே இஸ்ட்ரஸில் உள்ள மத்தியதரை கடலோரப் பகுதி வரையிலும் நீட்டித்தார் இதன் விளைவாக பல ஆண்டுகளாக பிளேக் மருத்துவர் மற்றும் மருத்துவராக அவர் பணியாற்றிய பல ஓய்வூதியங்கள் மற்றும் அவரது வெளியிடப்பட்ட படைப்புகளின் ராயல்டியுடன் சேர்த்து நோஸ்ட்ரேடேம் குடும்பம் ஒப்பீட்டளவில் வசதியான வாழ்க்கையை வாழ முடிந்தது பதினைந்து ஐம்பதுகள் மற்றும் பதினைந்து அறுபதுகளில் சலோண்டி புரோவின்ஸில் அவரும் அவரது மனைவியும் ஆறு குழந்தைகளும் அந்த நகரத்தில் ஒரே சிறிய வீட்டில் தங்கியிருந்தாலும் அது என்றும் உள்ளது இது அவர் எந்த வகையிலும் ஆடம்பரமாக இல்லை என்பதை குறிக்கிறது ஆயிரத்து ஐநூற்று அறுபதுகளில் மைக்கேல் பெருகிய முறையில் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார் அவரது முதன்மையான கீழ்வாதம் ஆகும் இது ஒரு வகையான மூட்டுவலி ஆகும் இது அவ்வப்போது மூட்டுகளில் வலிமிகுந்த வீக்கத்தில் வெளிப்படுகிறது அரச குடும்பத்தின் ஆதரவு இருந்த போதிலும் அவர் ஆயிரத்து ஐநூற்று அறுபதுகளின் முற்பகுதியில் உள்ளூர் பிஷப்பின் உத்தரவின் பேரில் சுருக்கமாக மரிக்னேனில் சிறையில் அடைக்கப்பட்டபோது தேவாலய அதிகாரிகளுடன் கடைசி மோதலை அனுபவித்தார் இருப்பினும் இது மதங்களுக்கு எதிரான கொள்கை அல்லது அமானுஷ்ய குற்றச்சாட்டுகளின் காரணமாக அல்ல மாறாக அவர் தனது பஞ்சாங்கங்களில் ஒன்றை வெளியிடுவதற்கு முன்பு உள்ளூர் தேவாலய அதிகாரிகளிடமிருந்து தேவையான அனுமதியை பெற தவறியதால் ஆயிரத்து ஐநூற்று அறுபதுகளின் முற்பகுதியில் அடுத்த நான்கு தசாப்தங்களுக்கு நீடிக்கும் தொடர்ச்சியான மதப்போர்களில் பிரான்ஸ் இறங்கியதால் மத எதிர்ப்பின் குறிப்புகளுக்காக எந்தவொரு படைப்புகளையும் திரையிட தேவாலய அதிகாரிகள் ஆர்வமுள்ள ஒரு நாட்டில் இத்தகைய அனுமதிகள் பெருகிய முறையில் தேவைப்பட்டன ஆயிரத்து ஐநூற்று அறுபதுகளின் நெடுப்பகுதியில் நோஸ்டாடாமஸின் நோய் அவரது கீழ்வாதம் எடிமாவை ஏற்படுத்தும் அளவிற்கு மோசமடைந்தது இது ஒரு பெரிய திரவம் தக்கவைத்து பின்னர் உடலைச் சுற்றி வீக்கத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் நாள்பட்ட நிலையில் ஒருவரின் இயக்கத்தை கடுமையாக பாதிக்கும் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு கோடையில் அவர் தனது சட்ட மற்றும் நிதி விவகாரங்களை தனது விருப்பத்தின் மூலம் ஒழுங்கமைக்கும் அளவுக்கு அவரது நிலைமை மோசமடைந்தது அவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு உயில் கொடுத்து அவரது சொத்து ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் கணிசமாக இருந்தது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தாறாம் ஆண்டு ஜூலை ஒன்று ஆம் தேதி இரவு அல்லது இரண்டாம் தேதி அதிகாலையில் அவர் சிறிது காலத்திற்குப் பிறகு இறந்தார் சூரிய உதயத்தில் அவரை உயிருடன் காண முடியாது என்று அவர் தனது தனிப்பட்ட செயலாளரான ஜீன் டி சாவிக்டியிடம் மாலையில் கூறியதாக பின்னர் கூறப்பட்ட கதை உண்மையாக இருப்பது கொஞ்சம் நல்லது இருப்பினும் சந்தேகத்திற்கு இடமின்றி அவரது தீர்க்க தரிசன கணிப்பு இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு வெளிவந்த கணிப்புகளின் முதல் முழு பதிப்பின் விற்பனைக்கு சொந்த மறைவு எதுவும் செய்யவில்லை அவர் சலோன் நகரில் உள்ள பிரான்சிஸ்கன் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் நோஸ்டாடாமஸின் கல்லறை ஒரு விசித்திரமான மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையை கொண்டுள்ளது இது ஒரு எழுத்தாளராக புரோவென்சல் தீர்க்கதரிசியின் சொந்த வித்தியாசமான மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது அவர் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு இறந்தபோது அவர் சலோண்டி புரோவென்சில் உள்ள சலோன் தேவாலயத்தில் நிமிர்ந்து நின்று அடக்கம் செய்யப்பட்டார் அங்கு அவர் நூற்று முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஓய்வெடுத்தார் ஆயிரத்து எழுநூறாம் ஆண்டில் அவரது நீடித்த புகழை அங்கீகரிக்கும் வகையில் அவரது உடலை ஒரு முக்கிய மறைவுக்கு நகர்த்த நகர சபை தீர்மானித்தது அவ்வாறு செய்யும்போது அவரது எலும்புக்கூட்டில் கூட்டில் ஆயிரத்து எழுநூறு என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட நெக்லஸ் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த அச்சுறுத்தும் வெளிப்பாட்டைத் தொடர்ந்து நகரவாசிகள் விரைவாக அவரை மீண்டும் இணைத்தனர் அதன் விவரங்கள் விரிவாகக் கூறப்பட்டிருக்கலாம் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றோராம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சிக் காலத்தைச் சேர்ந்த ஒரு வீரர்கள் குடிபோதையில் அவரது கல்லறைக்குள் நுழைவதற்கு முன்பு அவர் மீண்டும் தொன்னூற் ஆண்டுகள் ஓய்வெடுத்தார் நோஸ்ட்ராடாமஸ் ஒரு பிரபு இல்லை என்று வீரர்களை நம்ப வைத்த நகர மேயரின் தலையீட்டை தொடர்ந்து கல்லறை மீட்டெடுக்கப்பட்டது கல்லறையைத் திறக்கும் மனிதனுக்கு தீமை வரும் என்று ஒருமுறை முன்னறிவித்தபடி நாஸ்ட்ராடாமஸ் கடைசியாகச் சிரித்தார் சலோனுக்கு வெகு தொலைவில் இருந்த சில எதிர்ப்புரட்சிப் படைகளால் படையினர் தாக்கப்பட்டு ஒரு நபரைக் கொன்றனர் விதியின் விசித்திரமான குறுக்கு வெட்டு மற்றும் மைக்கேல் டி நாஸ்ட்ரேடேமின் தீர்க்க தரிசனங்களுக்கு இது ஒரு பொருத்தமான முடிவு பல நூற்றாண்டுகளாக நோஸ்ட்ராடாமஸின் நற்பெயரைப் பற்றிய கருத்துக்கள் குறிப்பிடத்தக்க அளவில் வேறுபடுகின்றன ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு அவர் இறந்ததிலிருந்து பெரும்பாலான நேரம் அவரது எழுத்துக்கள் மீதான அணுகுமுறை நேர்மறையானது பதினாறாம் மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளில் சமயப் போர்களின் பேரழிவுகளில் வாழ்ந்த மக்களுக்கு பேரழிவுக்குப் பின் பேரழிவை அனுபவிக்கும் ராஜ்ஜியங்களைப் பற்றிய அவரது பேச்சு எதிரொலித்தது லண்டனில் ஏற்பட்ட பெரும் தீயைத் தொடர்ந்து அவரது நற்பெயர் மேம்படுத்தப்பட்டது இது அவர் தெளிவாக கணித்ததாக தோன்றிய முதல் பெரிய நிகழ்வாக குறிப்பிடப்பட்டது ஆச்சரியப்படத்தக்க வகையில் தீர்க்க தரிசனங்களின் புதிய பதிப்புகள் தொடர்ந்து தோன்றின பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட பதிப்புகள் உள்ளன மேலும் இந்த தரத்தின்படி கடந்த ஐந்து நூற்றாண்டுகளில் அதிகம் விற்பனையான புத்தகங்களில் இதுவும் ஒன்றாகும் பிரெஞ்சு பிளேக் டாக்டரின் ரசிகர்கள் வரவிருக்கும் துரதிர்ஷ்டங்களைப் பற்றிய முன்னறிவிப்பு கருத்துக்களை தேடி அவரது எழுத்துக்களில் மூழ்கியபோது விற்பனை குறிப்பாக நெருக்கடியான காலங்களில் வலுவாக இருந்தது இருபதாம் நூற்றாண்டில் ஹிட்லர் அணுகுண்டுகள் மற்றும் கென்னடி படுகொலை ஆகியவற்றை முன்னறிவித்ததாக அவரது எழுத்துக்கள் எடுக்கப்பட்டபோது நோஸ்ட்ராடாமஸ் மீதான இந்த உயர்ந்த மரியாதை அதன் உச்சத்தை எட்டியது ஹிப்னாசிஸ் மூலம் கல்லறைக்கு அப்பால் இருந்து பிரெஞ்சுக்காரருடன் தொடர்பு கொள்ள முடியும் என்று நோஸ்டாடாமஸை பற்றிய புத்தகங்களை எழுதிய ஆசிரியர்களுடன் இணைந்து குவாக்ஸ் தோன்றினர் பத்தொன்பது அறுபதுகள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளுக்கு இடையில் உச்சத்தை அடைந்த இரண்ட மந்திரம் மற்றும் அமானுஷ்யத்தின் மீதான ஆர்வத்தை அவர் பற்றிய இருபதாம் நூற்றாண்டின் பல புத்தகங்கள் பிரதிபலிக்கின்றன மேலும் நோஸ்டாடாமஸின் வாழ்க்கைக் கதையின் கூறுகள் மிகைப்படுத்தப்பட்டவை அல்லது முற்றிலும் புனையப்பட்டவை சமீபத்தில் மிகவும் அப்பட்டமான யதார்த்தவாதம் உருவாகியுள்ளது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருந்து பல ஆய்வுகள் வெளிவந்துள்ளன இது நோஸ்டாடாமஸ் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்ற கருத்தை மறுத்து அதற்கு பதிலாக அவரது கணிப்புகளின் தெளிவற்ற குறிப்பிடப்படாத தன்மையை எடுத்துக்காட்டுகிறது நாஸ்ட்ராடாமஸ் பிரபலமான கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய நபராக உள்ளார் அவரது தீர்க்கதரிசனங்களின் நகலைப் படிக்க மிகவும் சிலரே அமர்ந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பதினாறாம் நூற்றாண்டின் பிரெஞ்சு தீர்க்கதரிசி யார் என்பது மிகவும் சிலருக்குத் தெரியாது வரவிருக்கும் நூற்றாண்டுகளில் மனித குலத்தை பிடிக்கும் அழிவின் வழக்கமான காலங்களை முன்னறிவித்து நீண்ட தொலைந்த பார்வையாளரின் யோசனையை அவரது பெயர் உருவாக்குகிறது அதன்படி பிரபலமான கலாச்சாரத்தில் அவரது முத்திரை மிகவும் விரிவானது புரோவென்சல் ஜோதிடரை பற்றிய டஜன் கணக்கான சிறந்த விற்பனையான புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன அதேபோல் நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் ஆவணப்படங்கள் அவரது தீர்க்க தரிசனங்கள் மற்றும் அவை எவ்வாறு விளக்கப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோராம் ஆண்டில் அகாடமி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு குறும்படம் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டில் ஆர்சன் வெல்லஸ் விவரித்து ஒரு நீளமான ஆவணப்படம் உட்பட மைக்கேல் டி நாஸ்டேடேமி பற்றி பல திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன நவீன பிரபலமான கலாச்சாரத்தில் நோஸ்டாடாமஸ் பொதுவாக எப்படி சித்தரிக்கப்படுகிறார் மிக சமீபத்தில் பிரெஞ்சு பிளேக் மருத்துவர் அசாசின் ஸ்கிரீட் வீடியோ கேம்களில் ஒரு நபராக தோன்றினார் ஒரு பாத்திரம் நாஸ்டாடாமஸால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் பாரிசில் தொடர்ச்சியான புதிர்களை தீர்க்க வேண்டும் எனவே நாஸ்டாடாமஸ் இன்றுவரை பிரபலமான கலாச்சாரத்தில் இடம்பெற்றுள்ள வழிகள் அவரது எழுத்துக்களை விளக்கக்கூடிய விதம் வேறுபட்டது மிஷல் டி நாஸ்டர்டேம் இன் எழுத்துக்கள் நிச்சயமாக பல நூற்றாண்டுகளாக வாசகர்களை கவர்ந்தன அவரது வாழ்க்கை கதை மிகவும் குறைவாகவே ஆய்வு செய்யப்பட்டுள்ளது உண்மையில் நாம் பார்த்தது போல் அதில் கணிசமான பகுதிகள் உள்ளன அதில் கிட்டத்தட்ட முழுமையான விவரங்கள் இல்லை குறிப்பாக அவரது முந்தைய ஆண்டுகளில் அவரை பற்றி நாம் அறிந்தவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் ஜோதிடத்திலோ அல்லது அவரது எழுத்துக்களை எளிதாக்கும் எந்த வகையான இரண்ட கலைகளிலோ அவருக்கு எந்த சிறப்பு பின்னணியும் இல்லை மாறாக அவரது பணி வாழ்க்கையின் போது அவரது முக்கிய தொழில் ஒரு மருத்துவர் மற்றும் பிழை மருத்துவர் அவர் தெற்கு பிரான்சில் தனது பணிக்காக கணிசமான நற்பெயரைப் பெற்றார் ஆனால் உண்மையில் இந்த துறையில் அவரது திறமைகள் அவரது ரோஜா மாத்திரைகள் மூலம் தெரிவிக்கப்பட்ட எந்தவொரு செயல்திறனைக் காட்டிலும் சுகாதாரத்திற்கான அவரது பொது அறிவு அணுகுமுறையுடன் தொடர்புடையவை ஆனால் பிழைக் மருத்துவராக அவர் பணியாற்றியதில் மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் பதினைந்து முப்பதுகள் மற்றும் நாற்பதுகளில் அவருக்கு போதுமான நிதி வெற்றியை அளித்தது அவர் பதினைந்து ஐம்பது மற்றும் அறுபதுகளில் பெரும்பாலும் எழுதுவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள முடிந்தது இரண்டாவதாக அது அவர் பரவலாக பயணிக்கவும் அவரது இலக்கிய வரம்பை விரிவுபடுத்திய அறிஞர்களுடன் தொடர்பு கொள்ளவும் வழிவகுத்தது ஆனால் மூன்றாவதாக ஒருவேளை மிக முக்கியமாக ஒரு பிழை மருத்துவராக இந்த வாழ்க்கை அவர் எங்கு சென்றாலும் மரணத்தையும் பேரழிவையும் கண்டார் நோஸ்ட்ராடாமஸை ஆழ்ந்த முன்னறிவிப்பு மற்றும் பயம் அல்லது நிச்சயமாக மரணம் மற்றும் அழிவு பற்றிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இந்த அக்கறை நிச்சயமாக தீர்க்க தரிசனங்களின் மிகவும் வரையறுக்கப்பட்ட பண்பாகும் பதினைந்து ஐம்பதுகள் மற்றும் அறுபதுகளில் நோஸ்ட்ராடாமஸ் வெளியிட்டு நூற்றுக்கணக்கான குவாட்ரைன்களை சாதாரணமாக வாசிப்பவர் ஒரு வெளிப்படையான நேர்மறையான ரைன்களால் வரவேற்கப்பட மாட்டார் மாறாக மரணம் நரகம் அழிவு நெருப்பு வறட்சி பஞ்சம் மற்றும் கொள்ளை நோய்களின் தொடர்ச்சியான அடையாளங்கள் இது நோஸ்டாடாமஸின் பங்கு மற்றும் வர்த்தகம் மற்றும் நிச்சயமாக இதுவரை பலரின் கவனத்தை ஈர்த்தது படகு கட்டுதல் அல்லது ஆடை தயாரித்தல் போன்ற தலைப்புகளில் நூற்றுக்கணக்கான குவாட்ரைங்களை அவர் எழுதியிருந்தால் அவை நீண்ட காலத்திற்கு முன்பே மறக்கப்பட்டிருக்கும் ஆனால் மரணம் மற்றும் அழிவுக்கு முந்தைய ஆக்கிரமிப்பு தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்ட உள்ளார்ந்த தெளிவற்று மற்றும் மறைவான முறையில் அவை காலத்தின் சோதனையை பிழைப்பதை உறுதி செய்துள்ளன அவை எழுதப்பட்டு ஏறக்குறைய ஐந்து நூற்றாண்டுகளுக்குப் பிறகும் ஆண்களும் பெண்களும் எதிர்கால அபோகாலிப்டிக் நிகழ்வுகளின் குறிப்புகள் மற்றும் கணிப்புகளை தேடும் அழிவின் குவாற்றங்களை இன்னும் துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நோஸ்ட்ராடாமஸ் தனது வசனத்தை எழுதிய விதம் நீண்ட நேரம் கொடுக்கப்பட்டு ஒரு நிகழ்வை கிட்டத்தட்ட எப்போதும் ஒரு பத்தியுடன் ஒத்திருப்பதைக் காணலாம் நோஸ்ட்ராடாமஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவருடைய எழுத்துக்கள் தீர்க்கதரிசனமானவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது அடுத்தடுத்த தலைமுறைகள் மகத்தான தொகையை படிக்கும் அளவுக்கு தெளிவற்றதாக இருந்ததா தயவு செய்து கருத்துப் பிரிவில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம்